அனைவருக்கும் இனிய வைகரை வணக்கம். மீண்டுமாய் இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். நம்ம நேற்றைய வகுப்புல 10ஆம் வகுப்புல 2ஆம் பருவம் கூறியது பார்த்திருப்போம். 2ஆம் பகுதியாக பிரித்து ஒரு 3 இயல்கள் வந்து தேர்வுக்கு வச்சிருப்பாங்க, அதுல இருக்கிறது பார்த்திருக்கோம். இப்ப நேற்று வகுப்பு நடந்தனால இன்னைக்கு அதுல இருந்து வினாக்கள் தொடுக்கப்படும், அதற்கும் நீங்க தயாராகலாம் சரிங்களா. நம்ம நேற்று பார்த்ததுல இருந்தா வினாக்கள் அமையும். ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி, இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஒரு முலை அறுத்த திருமா உண்ணி, இந்த பாடல் வரிகள் சொந்தக்காரர் யார்? மருதன் இளநாகனார். மிகச்சிறப்பு, மருதம் இளநாகனார் சரிங்களா, மிகச்சிறப்பு. அடுத்ததாக, நீரின்று அமையாது உலகு போல தாமின்று அமையா நம் நயத்து அருளி, இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர்? கபிலர். மிகச்சிறப்பு, கபிலர் அவர்கள் சரிங்களா. அடுத்ததாக, அங்கன் என்பதை பிரித்தெழுத வேண்டும். மிகச்சிறப்பு, அம் கூட்டல் கண் அப்படின்னு சொல்லுவாங்க. நற்றினைக்கு முதன் முதலில் உரை எழுதியவர் நாராயணசாமி ஐயர். பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் சரிங்களா, மிக சிறப்பு. அடுத்ததாக நம்ம அடுத்த பகுதியில கேள்விகள் கேட்கலாம், புறநானூறு பகுதியிலிருந்து சரிங்களா. அருவிலை என்பதற்கான இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. நேற்று நம்ம ஒரு வினா பார்த்திருப்போம், இருநிலம் அப்படின்னு பதிவிட்டு இருப்போம். அந்த இருநிலத்தை பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் வினைத்தொகை அப்படின்னு நினைவிற்கு வந்திருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா பண்புத்தொகை, இருமை கூட்டல் நிலம் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி நினைவு இருக்கும். ஆனா அது உண்மையாகவே பார்த்தோம்னா ஒரு சொற்றொடருக்குரியதுதான். உங்களுக்கு அதற்கான சான்று வேணும் அப்படின்னா 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல சான்றாண்மை அதிகாரம் இருக்கும் இல்லையா, அந்த அதிகாரத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த குறள்ல அது இடம்பெற்றிருக்கும் இறுதியாக சரிங்களா. அதை எடுத்து பாத்தீங்கன்னா மிக எளிமையா புரியும். அந்த இருநிலம் என்பதை, இரு அப்படின்றது பெரிய நிலம், இந்த உலகத்தவே சொல்றாங்க. சான்றோர்கள் அவங்களோட சான்றாண்மையிலிருந்து வள்ளுவி நடக்கிறப்போ இந்த பெரிய உலகமே தாங்கிக்காது அப்படின்றது பொருள்படும். உங்களுக்கு விளக்கம் வேணும், அதை பாத்துட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மறக்காம இருக்கும் இல்லையா, அதனால சொல்றேன். அந்த சான்றாண்மை அதிகாரத்துல இருநிலம் அப்படின்னு இருக்கும், அதை ஒரு முறை எடுத்து பாத்துருங்க சரிங்களா. அடுத்ததாக, துகிர் அப்படின்றதுக்கான பொருள், துகிர் என்பதன் பொருள் பவளம். பவளம், மிகச்சிறப்பு சரிங்களா. அண்ணா அவர்கள் 1968 ஜனவரி மாதம் 14ஆம் தேதி எந்த இதழில் தன்னுடைய தம்பிக்கு கடிதம் எழுதினார்? காஞ்சி. காஞ்சி இதழ். அப்ப காஞ்சி இதழ் எப்ப தொடங்கியிருப்பாங்க? 1963 அந்த காஞ்சி இதழ் தொடங்கியிருப்பாங்க, மிகச்சிறப்பு. உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு, இது யாருடைய கூற்று? அண்ணா அவர்களுடைய கூற்று, மிகச்சிறப்பு. முடியரசன் அவர்களுக்கு யாரு கவியரசன் பட்டம் கொடுத்திருப்பாங்க? குன்றக்குடியடிகள். அந்த பரம்பு மல்லையில அந்த விழா நடந்திருக்கும், அந்த விழால கொடுத்திருப்பாங்க சரிங்களா, மிகச்சிறப்பு. கவியரசு அப்படின்னு நம்ம யார சொல்லுவோம்? கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்கள். கவி பேரரசு யார சொல்லுவோம்? வைரமுத்து அவர்கள் சரிங்களா, மிகச்சிறப்பு. நம்ம அடுத்த பகுதியில வினாக்கள் கேட்கலாம். நம்ம பெரிய புராணத்துல நிறைய தகவல்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதுல நம்ம எந்த எந்த இடத்துலதான் தடுமாறணுமோ அதெல்லாம் வினாக்கெல்லாம் கேட்கலாம். வழிக்கரை என்பதற்கான இலக்கண குறிப்பு, வழிக்கரை. ஆறாம் வேற்றுமை தொகை சரிங்களா, வழியினது அப்படின்னு படிச்சிருப்போம். நீர்த்தடம், நீர்த்தடம். இரண்டாம் வேற்றுமை சொல்லக்கூடாது, இன்னும் சேர்த்து சொல்லுங்க. உடன்தொக்க தொகைகள் சரிங்களா, நீரை உடைய, நீரை கொண்ட தடம், அந்த சொல் உருபுகள் வந்திருக்கும். அதனால இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகைகள் சொல்லணும் சரிங்களா. பாகிசர் என்பது யாருடைய பெயர்? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர், அப்பர், மருள் நீகியார் என்ன வேணா சொல்லிக்கலாம் சரிங்களா, மிகச்சிறப்பு. திருநாவுக்கரசரை கடல்ல தூக்கி போடுறப்போ அவர் ஒரு பாட்டு பாடியிருப்பார் சரிங்களா, அந்த மீண்டு எழுந்து வர்றதுக்கு. அந்த பாட்டோட முதல் வரி சொல்லுங்க பாப்போம், முதல் வார்த்தை. உலகெல்லாம். நல்லா கவனிக்கணும், திருநாவுக்கரசர் கடல்ல எழுந்து இது வேற யாரோட கூற்று மாதிரியே இருக்கு. ஒரு பாடல் நேற்று வரி சொல்லிப்போம் இல்லையா, அந்த வரி எப்படி தொடங்கும் அப்படின்னு கேக்குறேன். எப்படி நம்ம மாசில் வீணையும் அப்படின்றது
அந்த திருநீச்ச அறையில போடுறப்ப, நீச்சறையில போடுறப்ப பாடியிருப்பாரு. அதே மாதிரி கடல்ல தூக்கி போடுறப்ப அவர் ஒரு பாடல் வரிகள் தொடங்கியிருப்பாரு. அந்த வரிகள் கேட்க நேற்று நம்ம வகுப்புல பார்த்ததுதான். பொங்கு கடல் கல் மீத பேர் அதையும் சொல்லலாம். அந்த அவங்க அடுத்த வரி சொல்றாங்க, சொற்றுனை வேதியன் அப்படின்னு சொல்ல தொடங்குற பாடல பாடியிருப்பாங்க சரிங்களா. சொற்றுனை வேதியன் அதை தொடங்கிதான் அந்த கடல் தூக்கி போடுதல் மீண்டிழந்து வருவாங்க இல்லையா, அதற்கான பாடல். எப்படி மாசில்வினையும் சொல்றோமோ அதே போல இந்த பாடலும் சரிங்களா. கௌசல்யா அவர்கள் பாடல் வரிகள் சொன்னாங்க, அந்த பாடல் வரிகள் நீங்க சொல்லலாம் ஒரு முறை. பொங்கு கடல் கல்மித பீர் போந்தேறும் அவர் பெருமை அங்கனர் தம் புவனத்தில் அறியாதார் அருளேர் அருளாரே மங்களமாம் திருவேட. நன்றி, மிகச்சிறப்பு சரிங்களா. அதை நம்ம பாத்துக்கலாம். அதுல இந்த கொங்கு கடல் வந்தனால நம்ம எளிமையா சொல்லிடுவோம். இந்த மாசில் வினயம் எப்படி சொல்றோமோ அதோட இதை தொடர்புபடுத்திக்கலாம். சொற்றுனை வேதியன் அப்படின்னு தொடங்குவாங்க சரிங்களா, அது மிக முக்கியமானது. மிசை என்பதற்கான பொருள் மேல் சரிங்களா. எந்த மன்னனை இவர் சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு மதம் மாற்றியிருப்பார் திருநாவுக்கரசர்? இதெல்லாம் மகேந்திரவர்ம பல்லவனை மாத்திருப்பாங்க. இறைவனை ஆட்கொண்ட இடம் இது திருநாவுக்கரசர் அவர்களை இறைவன் ஆட்கொண்ட இடம் வீரட்டானம் திருவதிகை சரிங்களா. நன்று, வீரட்டானம் திருவதிகை, திருவதிகள் இருக்க வீரட்டானம் பகுதி. திருநாவுக்கரசர் அவர்களோட அந்த மார்க்கம், அவர் பின்பற்றிய வழி என்ன வழி? அடிமை மார்க்கம். அடிமை மார்க்கம் சொல்லலாம், தாச மார்க்கம் சொல்லலாம், சரியை அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. மிகச்சிறப்பு. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை என்றும் இந்த பாடல் வரிகளை வச்சு யாரு பாடல் எழுதியிருப்பாங்க? பாரதியார். பாரதியார். அந்த பாடல் வரிகளோட தொடக்கம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. மிகச்சிறப்பு சரிங்களா. அதிகாலையில அந்த புத்துணர்வான வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறப்போ நம்மளுக்கே ஒரு உற்சாகப்படுற மாதிரி இருக்கும். இந்த பெரிய புராணத்துல இருக்கிற பாடல்களின் எண்ணிக்கை 4286 சரிங்களா. அதுல இருக்க சருக்கங்களின் எண்ணிக்கை 13. அங்கனர் என்பதற்கான இலக்கண குறிப்பு அன்மொழி தொகை. அவ்வளவுதான், அன்மொழி தொகை சரிங்களா. இது எல்லாருமே நம்மளுக்கு ஒரு புதுசா தெரிஞ்சுட்டோம் இல்லையா, அன்மொழி தொகை தான் அதற்கான விடையாக அமையும் சரிங்களா. அடுத்ததாக அண்ணலார் அப்படின்றது யார சொல்றாங்க? திருநாவுக்கரசரா, அப்புதியடிகளா, சிவன் அவர்களையா? அண்ணலார். திருநாவுக்கரசரா, அப்புதியடிகளா, இல்ல சிவன் அவர்களா? நேற்று பார்த்ததுதானே சொல்லலாமே, சிவனை தான் சொல்லுவாங்க சரிங்களா. அண்ணலார் அப்படின்றது சிவன் அடியார் தான் சொல்லுவாங்க. திறம்பட படிச்சிருப்பீங்க நம்புறேன். அடுத்ததாக அரா என்பதற்கான பொருள் அரா. அம்பு, பாம்பு சரிங்களா. அடுத்ததாக அங்கை அப்படின்றத பிரித்தெழுதுங்க பார்ப்போம். அங்கை அகம் கூட்டல் கை. மிகச்சிறப்பு, அகம் கூட்டல் கை. காய்ந்தார் அப்படின்னு என்ன சொல்லுவோம் பொருள்? காய்ந்தார், காய்ந்தார். என்ன சொல்றீங்க? இறந்தாரா? இறந்தார். அந்த வரிகள் சொல்றேன், அதற்கு பொருள் பொருத்தி சொல்லுங்க சரிங்களா. களவு பொய் காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார், நீக்குதல், நீக்கினார். மிகச்சிறப்பு, நீக்கினார் அப்படின்னு பொருள்படும். நீங்க சொன்னதுக்கான விடை எதா ஆகமையா? வீந்தான் அப்படின்னாதான் நம்ம இறந்தான் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. வீந்தான் என்பது இறந்தான் என்று பொருள்படும் சரிங்களா. இப்ப நம்ம அடுத்த பகுதிக்குள்ள போயிடலாம். திரைப்படக்கலை உருவான விதம், அந்த கதையை பத்தி பார்க்க போறோம் சரிங்களா. ஆனது கதையாக இருக்காது, நிறைய முக்கியமான குறிப்புகள்லாம் இருக்கும், நம்ம பார்க்கலாம். பேச்சுக்கலைக்கு நம்ம எது உயிர் நாடி அப்படின்னு பார்த்தோம். பேச்சுக்கலைக்கு கருத்துக்கள், கருத்துகள். அதே போல இந்த கலை தான் நம்மளோட வாழ்க்கைக்கு உயிர் நாடி. பொதுவாக உயிர் நாடின்னு கேட்டாங்கன்னா கலைகள் எல்லாமே. ஆய கலைகள் எத்தனை சொல்லுவாங்க? 64. இந்த குறிப்பு எந்த நூல இடம் பெற்றிருக்கோம்? மணிமேகலையில ஆயக்கலைகள் 64 அப்படின்ற குறிப்பிடம் பெற்றிருக்கும். அந்த வகையில கலைகள் தான் நம்மளோட
வாழ்வுக்கான உயிர் நாடி அப்படின்றாங்க. இன்று எல்லாரும் பார்த்து ரசித்து கேட்டு கொண்டிருக்க தகவல்கள் எல்லாமே வந்து திரைப்படம் வாயிலாகத்தான், சரிங்களா? அந்த திரைப்படம் எப்படி உருவாகுது, அதுல எப்படி இயக்கப்படங்களா மாற்றுறாங்க, ஒரு புகைப்படமா இருந்தது எப்படி ஓடும் இயக்கப்படங்களா மாறுச்சு அப்படின்ற வரலாறுகள் எல்லாம் பார்த்திருக்கோம், சரிங்களா? எல்லாருமே உலகத்துல இருக்க எல்லாருமே எளிமையாக அந்தந்த பகுதிகளில் அவங்களோட மொழிக்கு ஏற்றவாறு பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு திரைப்படக்கலை வந்து மிக முக்கியமான பங்கு வகிக்குது, சரிங்களா? அப்ப இந்த ஒளிப்படம் எடுக்கிற முறைய முதன் முதல்ல 1830 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒளிப்படம் எடுப்பதை யாருன்னு பார்த்தா எட்வர்ட் மைஃபிரிட்ஜ் 1830 ஒளிப்படம். அவர் அப்படியா எதை ஒளிப்படம் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஓடும் குதிரைய முதல்ல 1830 அந்த ஒளிப்படம் எடுக்கிற முறையை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் அதை பயன்படுத்தி ஓடும் அந்த குதிரையோட இயக்கத்தை இயக்கப்படமா மாற்றினவர் தான் எட்வர்ட் மைஃபிரிட்ஜ். அப்ப ஒளிப்படம் எடுக்கும் முறை எப்ப வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1830. இந்த முறைகள்லாம் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு, அதாவது எட்வர்ட் மைஃபிரிட்ஜ் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு, அவங்க அந்த ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எட்வர்ட் மைஃபிரிட்ஜ் என்ன பண்றாங்க, அந்த ஓடும் குதிரை அந்த ஓட்டத்தை வச்சு இயக்கப்படமா எடுக்கிறாங்க. அப்ப கேட்கலாம், இயக்கப்படத்தை முதன் முதல்ல எடுத்தவங்க யாரு அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும், எட்வர்ட் மைஃபிரிட்ஜ். அடுத்ததாக படச்சுருள், அடுத்ததாக படம் எல்லாம் வரணும் இல்லையா, அதனால படச்சுருள் முறையை யாரு உருவாக்கணும்னு கேட்டா ஈஸ்ட்மென். படச்சுருள் ஈஸ்ட்மென். அடுத்ததாக இப்ப ஒருத்தர் மட்டும் பாக்குற படக்கருவியை யாரு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எடிசன். ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சவர் எடிசன். அடுத்ததா இந்த மாதிரி எல்லாருமே பாக்குற மாதிரி எப்ப வந்துச்சுன்னா 1894 பிரான்சிஸ் சென்ட் கிங்ஸு அப்படின்றவங்கதான் எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு இயக்கப்படத்தை, பலரும் பார்க்கும் மாதிரி இயக்கப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிச்மண்ட் அப்படின்ற பிளேஸ்ல, ரிச்மண்ட் அப்படின்ற இடத்துல. அப்போ பட வீழ்த்திகள், தொடர்ச்சியாக படங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், ஒவ்வொரு படத்துக்கும் புகைப்படமாகத்தான் எடுத்து அதை அடுத்தடுத்ததாக இயக்கமா மாற்றிருக்காங்க. இவங்கதான் அந்த பட வீழ்த்திகள் அந்த கருத்து உருவாகிறதுக்கு அடித்தளம் கொடுத்திருக்காங்க, இந்த பிரான்சிஸ் சென்ட் கிங்ஸு அப்படின்றவங்க தான், சரிங்களா? இப்ப அப்படியே இதுலயே வினாக்கள் பார்த்தல, என்ன முக்கியமான பகுதி, இந்த பாடத்துக்கே ஒரு அழகிய முக்கியமான கருத்தோட்டம் இந்த பத்தியிலதான் இருக்கு, அதனால நம்ம பார்த்தலாம், சரிங்களா? எந்த ஆண்டு ஒளிப்படம் எடுக்கும் முறை தோன்றியது? 1830. மிகச்சிறப்பு. ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்து வெற்றி பெற்றவர் எட்வர்ட் மைஃபிரிட்ஜ். மிகச்சிறப்பு. படச்சுருள் அந்த முறையை கண்டுபிடித்தவர் படச்சுருள் ஈஸ்ட்மென். மிகச்சிறப்பு. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன் அவர்கள். எந்த ஆண்டு பலரும் பார்க்கும் வகையில் இயக்கப்படம் உருவாக்கப்பட்டது? 1894. அதை உருவாக்கியவர் பிரான்சிஸ் சென்ட் கிங்ஸு. இந்த பிரான்சிஸ் சென்ட் கிங்ஸு எந்த நாட்டை சேர்ந்தவர்? அமெரிக்க நாடு. அந்த புகைப்படம், அந்த அவங்க உருவாக்கின அந்த படத்தை எடுத்த இடம் கேட்டா ரிச்மண்ட் அப்படின்ற இடம், சரிங்களா? அவர் அமெரிக்கக்காரு, அதுல குறிப்பிட்ட பகுதி சொல்றாங்க. ரிச்மண்ட் அப்படின்ற இடத்துலதான் அந்த முதன் முதலா எல்லாரும் பாக்குற மாதிரி இயக்கப்படத்தை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் மிக முக்கியமானது. இந்த பிரான்சிஸ் சென்ட் கிங்ஸு இவங்களோட தான் அந்த பட வீழ்த்திகள் அந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான அடித்தளமாக அமைஞ்சிருச்சு, சரிங்களா? அடுத்ததாக இப்ப இந்த திரைப்படம் உருவான வரலாறு பார்த்துட்டோம். இப்ப இயக்குநர்கள் எல்லாம் திரைப்படம் இயற்றாங்க இல்லையா, அப்ப அவங்களோட கருத்தோட்டங்கள்ல முதல்ல எது எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கதை முதல்ல தெரியணும் அவங்களுக்கு. அப்ப அந்த கதையை முதல்ல இயற்றுவாங்க. இது நம்ம வரிசைக்கிரமமா தெரிஞ்சுக்கணும், அவங்க எதெல்லாம் வரிசைப்படுத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல கதைய உருவாக்குவாங்க, அந்த கதைக்கு எந்த கதை மாந்தர்கள் எல்லாம் கொடுத்தா சரியா இருப்பாங்க அப்படின்றத யோசிப்பாங்க. அது கூடவே கதை உரையாடல்கள், அடுத்து அந்த பேசும் உரை மாதிரி கதை உரையாடல்கள் உருவாக்குவாங்க. அதன் பின்பு பாடல் இயற்றுவாங்க. அதற்கு பிறகு அந்த கதை மாந்தர்களுக்கான உடைகள் வடிவமைப்பாங்க. அதற்கு பிறகு அந்த குணச்சித்திர நடிகைகள் இருப்பாங்க இல்லையா, தோழியர் தோழர்கள் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க.
அவங்களோட பணியாளர்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலைகள்ல இந்த திரைப்படத்துக்கான அந்த கதை உருவாக்கமும், கதை மாந்தர்கள் தேர்வு செய்யும் முறையும், அவர்களுக்கான ஒப்பனை ஆன அலங்கார பொருள்களும் வரிசை கிரமமா தேர்ந்தெடுப்பாங்க. சரிங்களா? அடுத்துதான் ஒரு மொழி படத்தை மற்ற மொழிகள்ல, இப்ப நிறைய மொழி படங்கள் பார்த்தோம்னா வேற்று மொழியிலதான் எடுத்திருப்பாங்க தொடக்க காலத்துல, அதை மற்ற மொழிகள்ல மொழி பெயர்த்திருப்பாங்க. அப்படி இந்த மொழி பெயர்க்கிற முறைக்கு தான் மொழி மாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. மொழி மாற்றம், நம்ம மொழி பெயர்ப்புன்னு சொல்லுவோம். இப்ப ஒரு வார்த்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழி பெயர்க்கணும்னா மொழி பெயர்ப்பு அப்படின்னுவோம். அப்ப இந்த முழு படத்தையுமே அந்த மொழியை மட்டும் மாற்றி அமைக்கிற மொழி மொழி மாற்றம். சரிங்களா? அடுத்ததாக இயக்குனர் அப்படின்றவங்களுக்கான ஒரு வரையறை, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அந்த களத்துல, திரைப்பட களத்துல அப்படின்னா, இயக்குநர்கள் எப்பவுமே அந்த காட்சிகள் முடிகிற வரைக்கும் நுண்மான் நுழைப்புலம் உடையார். அப்போ திரைப்பட கலையில யாரு நுண்மான் நுழைப்புலம் உடையார் அப்படின்னு கேட்டா இயக்குநர்கள் தான். அவங்க கதைகள் மட்டும் எழுத மாட்டாங்க, அந்த கதைகளை அவங்களே மனதுல வச்சு எழுதுனால அதை நடித்து காட்டுபவர்களாகவும் இருப்பாங்க. அப்ப திரைப்படத்துல, திரைப்பட அந்த உருவாக்கத்துல நுண்மான் நுழைப்புலம் உடையார் யாருன்னு கேட்டா இயக்குநர்கள் தான். சரிங்களா? அப்ப திரைப்படங்கள் வந்ததுக்கு பிறகு எப்படி எல்லாம் மாற்றம் ஏற்பட்டது, அந்த கதை படங்கள் ஒவ்வொரு கதைகள் உருவாக்குவாங்க இல்லையா, அது எப்படின்னா கருத்து படங்களா வெளியிடுவாங்க, செய்தி படங்களாக இருக்கும், விளக்க படங்களாக இருக்கும், கல்வி படங்களாக இருக்கும். அப்ப வெறுமனே திரைப்பட கதை படங்கள் மட்டும் இல்லாம கருத்து படங்கள், செய்தி படங்கள், விளக்க படங்கள், அதே போல கல்வி படங்களும் வந்திருக்கும். நம்மளுக்கு தெரியும் கருத்து படங்கள் அப்படின்ற குறிப்புகள் இருக்கு, நம்ம பாரதியாரோட தொடர்பு படுத்தி பார்ப்போம். செய்தி படங்கள்னா அன்றாட நிகழ்வுகள் நடக்குது இல்லையா, அதையெல்லாம் செய்திகளாக கோர்த்து படங்களாக வெளியிடப்படும். விளக்க படங்கள் அப்படின்னா ஒரு சிறு நிகழ்வு அல்லது ஒரு குறிப்பிட்ட இடம், நம்ம எல்லாருமே ஒரு போகாத ஒரு கண்டமா இருக்கலாம், மற்ற நாடுகளா இருக்கலாம், அந்த நாட்டை பற்றின முழுவதுமான விளக்கங்களோடு சேகரித்து வழங்குவது விளக்க படங்கள். ஒரு நாட்டு மக்களோட அவங்களோட வாழ்க்கை முறைகள், அவங்க எப்படிலாம் இருக்காங்க, அதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு விளக்க படங்கள். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி விளக்கப்படங்கள் எடுக்கும் போது மற்ற நாடுகளுக்கு போய் தான் கண்டிப்பா எடுக்கணும், அப்ப நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. அதுல உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டங்கள்லாம் எடுக்கிறப்போ நிறைய விபத்துகள் நடந்து இறந்திருக்காங்க அப்படின்ற குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு. அடுத்து மிக முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. திரைப்படம் எடுக்க பயன்படும் அந்த படச்சுருளுக்கு பேர் செல்லுலாய்டு. அந்த படச்சுருள் எதுனால ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா செல்லுலாய்டு. நம்ம எப்படி நம்மளோட செல்கள் படிக்கிறப்போ செல்லுலோ செல் சுவர் அப்படின்னா படிக்கிறோமோ, அதே போல இந்த படச்சுருளுக்கு செல்லுலாய்டு அப்படின்றாங்க. அந்த செல்லுலாய்டுனாலதான் படச்சுருள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப படம் எடுக்க பயன்படுற சுருளுக்கு பெயர் எதிர் சுருள். படச்சுருள் வந்து செல்லுலாய்டுனால ஆயிருக்கு, படம் எடுக்கிறதுக்கு பயன்படுற அந்த சுருளுக்கு பெயர் எதிர் சுருள். முக்கியமானது. இப்ப நம்ம பேசுறோம், நம்ம இப்ப ஒரு காணொளிகள் தயாரிக்கிறாங்க, ஒரு படம் தயாரிக்கிறாங்கன்னா அவங்க நம்ம பேசுற மொழி தனியாக பதிவிடப்படும், நம்மளோட செயல்முறைகள் எல்லாம் தனியாக பயன்படுத்தப்படும், பதிவிடப்படும். அப்போ ஒலி ஒளி பதிவுகளை தனித்தனியா படச்சுருள்கள்ல அமைப்பாங்க. ஒளி ஒளி பதிவுகளை தனித்தனியான படச்சுருள்கள்ல அமைப்பாங்க. சரிங்களா? சொல்லுங்க பாப்போம், படம் எடுக்க பயன்படுற சுருளுக்கு பெயர் என்ன? படம் எடுக்க பயன்படும் சுருளுக்கான பெயர் தானே கேட்டேன், முதல் கேள்விதான் கேட்க நினைச்சீங்களா? எதிர் சுருள். சரிங்களா? திரைப்படம் எடுக்க பயன்படுற படச்சுருள் எதனால் ஆனதுன்னு கேட்டாதான் செல்லுலாய்டு சொல்லணும். சரிங்களா? குறிப்புகள்ல செல்லுலாய்டு இருக்கும். சரிங்களா? நான் இரண்டாவது நான் சொன்ன தகவலை கேள்வியா கேட்டேன், நீங்க எல்லாரும் நான் முதல் கேள்விதான் கேட்க போறேன்னு நினைச்சிட்டு செல்லுலாய்டு சொல்லிட்டீங்க. சரிங்களா? அந்த படம் எடுக்க பயன்படுற சுருளுக்கு பெயர் எதிர் சுருள். இந்த சுருள்னு வந்துருச்சு பாருங்க, அந்த படச்சுருள்னு கொடுத்தாதான் செல்லுலாய்டு பொருள்னால ஆயிருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? நன்றி. நுண்மான் நுழைப்புலம் உடையார் அப்படின்னு யார சொல்றோம்? இயக்குனர் அவர்களை, டைரக்டர்னு சொல்லிட்டாங்க, இயக்குனர் அவர்களை சொல்றோம். சரிங்களா? ஒரு மொழியில இருந்து மற்ற மொழிகளுக்கு அந்த மொழி பெயர்ப்பாங்க இல்லையா, அத திரைப்பட வாரியாக எப்படி சொல்லுவாங்க, அதற்குரிய சொல்லாடல் மொழி மாற்றம், மொழி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகச்சிறப்பு. அடுத்ததாக இப்ப இந்த படப்பிடிப்பு கருவியை பத்தி பாக்கலாம். திரைப்படம் எடுக்கிறதுக்கு அந்த படப்பிடிப்பு கருவி இன்றியமையாதது,
அது எப்படி இருக்குன்னா சர்ச்சு கூட ஆடாம இருக்கணும், அப்பதான் நம்ம எடுக்கும் படம் வந்து திறம்பட அமையும். அதனால நம்ம பார்த்திருப்போம் அந்த நகர்த்தும் வண்டிகள்ல வச்சுதான் அந்த படப்பிடிக்கும் கருவியை வந்து அந்த சுற்றி நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் படப்பிடிப்பாங்க. அப்போ ஒரு படச்சுருள் ஒரு படப்பிடிப்பு கருவியில அந்த ஓரடி நீளத்துலதான் இருக்குமா, அந்த ஓரடி நீளத்து படச்சுருள்ல 16 படங்கள் எடுக்க முடியும்ன்றாங்க. 16 படங்கள் வீதம் எடுக்க முடியும். இந்த திரைப்படத்துறைக்கும் N8, N16 இவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு சரிங்களா. அப்ப அந்த படப்பிடிப்பு கருவியில அந்த ஓரடியிலதான் நீளம் இருக்கும், ஓரடி இருக்க அந்த படச்சுருள்ல 16 படங்கள் வீதம் எடுக்கலாம். நம்மளை காட்சிகளாக தான் எடுத்து தொடக்க காலத்துல அப்படியே நம்ம ஒரு தொடர் ஓட்டமா வச்சிருக்காங்க சரிங்களா. அடுத்ததாக ஒளிப்பதிவு. நம்ம பார்த்துட்டோம் நம்ம பேசுவதும் அதற்கான காட்சிகளும் தனித்தனியாக பதிவேற்றப்படும் பார்த்தோம். நம்ம பேசும் ஒளிகள் எந்தெந்த முறைகள்ல கடந்து நம்மளுக்கு திறம்பட கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா ஒளி அலைகள்ல நுண்ணொளி பெருக்கிக்குள்ள முதல்ல செலுத்துவாங்க சரிங்களா. நுண்ணொளி பெருக்கி, நுண்ணொளி பெருக்கினா வேற எதுவும் இல்ல மைக்ரோஃபோன், மைக்ரோஃபோன் தான் நுண்ணொளி பெருக்கி. அப்ப அந்த நம்ம பேசுற அந்த ஒளிய நுண்ணொளி பெருக்கிக்குள்ள செலுத்துவாங்க. அப்ப இந்த நுண்ணொளி பெருக்கி என்ன பண்ணுன்னா அந்த ஒளி அலைகளை மின் அதிர்வுகளா மாற்றும், மின் அதிர்வுகளா மாற்றும். அப்ப இந்த மின் அதிர்வுகள் எல்லாமே பெருக்கப்படுது, அந்த செலுத்தப்பட்ட மின் அதிர்வுகள் எல்லாம் பெருக்கப்பட்டு ஒரு வகையா இருக்க விளக்குக்குள்ள போகுமா, ஒரு விளக்குக்குள்ள போகுது. அப்ப அது மின் அதிர்வுகளை ஏற்பட்டுருச்சு இல்லையா, அப்ப மின்னோட்டங்கள் அதற்கு இருக்கும். அந்த செல்ற மின்னோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த விளக்கு வந்து ஒளிரும், மாற்றி மாற்றி ஒளிரும். அப்போ அந்த ஒளிரும் விளக்குகள் அதை வந்து படச்சுருள விளிம்புல பட்டு நம்மளுக்கு ஒளி அலைகளா நம்மளுக்கு கேக்குது சரிங்களா. அப்ப தெரிஞ்சுக்கணும் அதோட தொடர் ஓட்டம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒளி அலைகள் நம்ம பேசுறோம், அந்த ஒளி அலைகள் எதற்குள்ள செலுத்துறாங்கன்னு கேட்டோம்னா நுண்ணொளி பெருக்கிக்குள்ள செலுத்துறாங்க. நுண்ணொளி பெருக்கி என்பது மைக்ரோஃபோன் சொல்றோம் இல்லையா, அதான் நுண்ணொளி பெருக்கி. அந்த நுண்ணொளி பெருக்கி மூலமா பெருக்கத்தை ஏற்படுத்தி நம்ம ஒளி அலைகளை மின் அதிர்வுகளா மாற்றோம். அப்ப முதல் ஒளி அலை நுண்ணொளி பெருக்கி பெருக்கமடையுது, அதற்கு பின்பு மின் அதிர்வுகளா மாற்றப்படுது, அதற்கு பின்பு விளக்குக்குள்ள செலுத்துறாங்க. அந்த விளக்குக்குள்ள செலுத்துறப்போ அந்த மின்னோட்டத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த விளக்கு ஒளிருது, அதற்கு பின்பு படச்சுருள விளிம்புல செலுத்தி ஒளி அலைகளா நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒளிகளாக. அதுக்கான தொடர் ஓட்டம் தெரியணும், சற்று மாற்றி கூட கேட்கலாம். நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒளி அலைகள் அதற்கு பின்பாக படச்சுருள வீழ்த்துவாங்க, இறுதியாதான் நம்மளுக்கு நுண்ணொளி பெருக்கி கிடைக்கும் அப்படின்னு பொருள் புரிஞ்சுப்போம். மைக்ரோஃபோன்றப்போ இறுதியாதான் நம்மளுக்கு கேட்க முடியும்னு தெரிஞ்சுப்போம். எடுத்தோடனே அவங்க நுண்ணொளி பெருக்கிக்குள்ளதான் செலுத்துறாங்க. இந்த தொடர் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. அடுத்ததாக இந்த திரைப்பட காட்சி பதிவு, இந்த காட்சிகள்லாம் பதிவேற்றுவாங்க இல்லையா, அதை பத்தி பார்க்க போறோம். ஒரு 2 பெட்டி வடிவில் இருக்கும், மேலும் கீழுமாக 2 பெட்டி மாதிரி இருக்கும். நம்மளுக்கு அந்த கதையோட்டங்கள்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு வினாக்கள் எப்படி கேட்பாங்களோ அதற்கேற்றார் போல நம்ம பார்த்திடலாம் சரிங்களா. அதுல ஒரு மூடி இருக்கும், அந்த மூடிகள் பார்த்தோம்னா 8 முறை சுழலுமா, அந்த மூடிகள் இருக்கும், அந்த இரண்டுக்குமே கைகள் இருக்கும். ஒரு மூடி அதுல 2 புறம் கைகள் இருக்கும், 8 முறை சுழலும் சரிங்களா. அந்த கைகள் பார்த்தோம்னா 16 முறை சுழலும். அப்ப மொத்தமா அந்த மூடி 8 முறை சுழலுது, 2 கைகள் இருக்கும். அப்ப 8 கூட்டல் 8 16 அவ்வளவுதான் சரிங்களா. ரொம்ப நம்ம ஒரு படம் எடுக்க போறது இல்ல, தேர்வுக்காக இந்த பாடத்தை வந்து படிக்கிறோம் சரிங்களா. இது தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறில்ல. இதற்கு முன்பு 16 அப்படின்ற ஒரு இலக்கத்துல ஒரு வினா பார்த்தோம் இல்லையா, என்ன வினான்னு சொல்லுங்க பார்ப்போம். இலக்கணத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப நம்ம இந்த திரைப்பட கலையில ஆப்பு பெயர் பார்க்கல, 16 அப்படின்ற ஒரு எண்ணிக்கை பார்த்துட்டு வந்தோம் சரிங்களா. அதை சொல்லுங்க பாப்போம், மிகச்சிறப்பு. அந்த ஓரடி நீளம் இருக்க படச்சுருள் படப்பிடிப்பு கருவியில என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 16 படங்களை வந்து நம்ம எடுக்க முடியும் சரிங்களா. மிகச்சிறப்பான பொருத்தம், 16 அப்படின்னு ஆப்பு பெயருக்கு போயிட்டாங்க, வாழ்த்துக்கள். அப்போ இந்த சுழலும் அந்த மூடி வந்து 8 முறை சுழலுது, அதுல 2 கைகள் இருக்கு, ஒரு ஒரு கைக்கு 8 8, அப்ப அதுவும் வந்து 16 முறை மொத்தமாக சுழலும் சரிங்களா. அடுத்ததாக கருத்து படம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன நினைவிற்கு வரும், குழந்தைகள் வந்து கிருக்களோட விளையாடும் கருத்து படம் தான் சொல்லுங்க. வால்டிஸ்னி, எனக்கு பாரதியார் நினைவுக்கு வராது, பாரதியாரை பார்த்துட்டு நம்ம வால்டிஸ்னிக்கு போலாம் சரிங்களா. இந்த கருத்து படம் அப்படின்றத அமைக்க தொடங்கியவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி வால்ட் டிஸ்னி அவர்கள் தான் சரிங்களா. கருத்து படத்தை முதன் முதல்ல அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி அவர்கள் தான். இவர் ஒரு சிறந்த ஓவியர். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரே செயல் தான், இப்போ இயற்கை காட்சி
சூரிய உதயம் அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஒரு மலை போடுவோம், ஒரு சூரியன் போடுவோம், பக்கத்துல காகங்கள் போடுவோம், சில நீர் ஓடைகள் மாதிரி எல்லாம் போடுவோம். இயற்கை காட்சி வரைசனா அவர் அந்த ஒரே நிகழ்வை பலவாறு வரைவாராம். பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காது அந்த படம், சரிங்களா? சிறு வயதுகள்ல இயற்கை காட்சி, சூரியன் அப்படின்னு சொல்லிட்டா ஒரே கண்ணோட்டம் தான். இப்ப வரைசனா நம்ம அதே கண்ணோட்டத்தை தான் வரைவோம். அவங்க ஒரே காட்சிய பலவாறு வரைவாங்களாம், சிறந்த ஓவியர். அப்ப அதை வரைஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொன்றும் அடுக்கி பாக்குறப்போ ஒரு திறம்பட ஒரு காட்சி புள்ள மாதிரி தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்து படங்கள், கேலி சித்திர படங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். சரிங்களா? அப்ப கருத்து படம் வால்ட் டிஸ்னி. இதே வால்ட்ன்னு தொடங்குற இன்னொருத்தர் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கர். அவங்களை நம்ம எங்க படிச்சிருக்கோம், வால்ட். நீங்க தான் அடுத்த பெயரை சொல்லணும். வால்ட், வால்ட் விட்மன் அவர்கள் மிக சிறப்பு. அவங்களை எங்க பாத்துட்டு வந்தோம், வால்ட் விட்மன் அவர்கள் புது கவிதை எழுதியிருப்பாங்க, மிகச்சிறப்பு. புது கவிதைகளை தொடக்கத்தை கொடுத்தவர் வந்து வால்ட் விட்மன் அவர்கள் தான். அப்ப தெரிஞ்சுக்கலாம், கருத்து படம்னா வால்ட் டிஸ்னி, அந்த டிஸ்கவரி தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அந்த கூட நீங்க நினைவு வச்சுக்கலாம். வால்ட் டிஸ்னி வந்து கருத்து படம், வால்ட் விட்மன் வந்து புது கவிதைகளுக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர். வால்ட் விட்மனை வச்சு யாரு புது கவிதை எழுதியிருப்பாங்க நம்மதுல, புது கவிதையின் முன்னோடி பாரதியார் அவர். அப்போ யார நம்ம புதுக்கவிதையின் தந்தை சொல்றோம், பிச்சமூர்த்தி. நான் பிச்சமூர்த்தி அவர்கள், அந்த மூன்றுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் திறம்பட. அப்ப இங்க வந்துடலாம். இப்ப கருத்து படத்தையும் முதன் முதல்ல நம்ம இதுல வெளியிட்டவர் யாருன்னு கேட்டா பாரதியார் தான். கேலி சித்திர படங்கள்லாம் வரைஞ்சிருப்பாங்கன்னு பாத்திருப்போம், ஆங்கிலேயரோட அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர் அந்த இந்தியா அப்படின்ற இதழ்லதான் இந்த கேலி சித்திர படங்கள், கருத்து படங்களை வெளியிட்டிருப்பாங்க. கார்ட்டூன் அப்படின்னு சொல்லுவாங்க, கருத்து படம் அப்படின்னா கேலி சித்திரம் தான் அதுவும், சரிங்களா? இப்ப தெரியுதுங்களா, நான் ஏன் எனக்கு பாரதியார் தான் நினைவுக்கு வராருன்னு சொன்னேன்னு. நீங்க முன்னாடியே படிச்சிருந்திருக்கலாம், அதனால வால்ட் டிஸ்னி சொல்லிப்பீங்க, நம்மளோட தொடர்பு படுத்தினால பாரதியார் சொன்னீங்க. அப்ப வால்ட் டிஸ்னி பாரதியார் நினைவு இருக்கணும், வால்ட் விட்மன் பாரதியார் நான் பிச்சமூர்த்தி நினைவு இருக்கணும், சரிங்களா? இந்த படங்கள் வந்து காலகட்டங்கள்ல, தொடக்கத்துல அவர் படத்தை வரைந்து புகைப்படம் எடுத்து தொடராக அமைச்சிருக்காரு இல்லையா, அதற்கு பின்பு சிறு சிறு பொம்மைகள், சிறு சிறு நிகழ்வுகளை அப்படியே புகைப்படம் எடுத்து அப்படியே தொடராக அமைக்கிறாங்க, கருத்து படங்களாக பொம்மைகள் வச்சு, சரிங்களா? அடுத்ததாக செய்தி படம் பத்தி பாக்கலாம். நம்மளுக்கு தெரியும் ரொம்ப எளிமையானதான், திரைப்படம் எடுக்கிறத விட செய்தி படம் எடுக்கிறதா ரொம்பவும் ஒரு கடினமான பணி. ஏன்னா நிறைய இடங்களுக்கு போகணும், ரொம்ப இடிபாடுகள் இருக்கும் இடங்களா இருக்கும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் நடந்திருக்கும், அந்த செய்திகளை நம்ம சேகரிக்கணும். அப்ப திரைப்படக்கலையோட ஒப்பிடும் போது செய்தி படம் எடுக்கிறது கடினமான பணி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விளக்கப்படம். நம்மளுக்கு தெரியும் ஒரு இடங்கள்ல அந்த இடத்தை பத்தின ஒரு பாரம்பரியம் பண்பாடோ இல்ல ஒரு பகுதி மக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக விளக்கப்படம் எடுக்கிறாங்க, சரிங்களா? உலக தமிழ் மாநாடுகள் எல்லாம் சேர்த்து ஒவ்வொரு பதிவு நிறைய விளக்கப்படங்கள் இருக்கு, அதற்காக உருவாக்கப்பட்டது. கல்வி படம் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில, இப்ப சுற்றுலா தலங்கள் அந்த மாதிரி எல்லாம் போறோம்னா நம்ம வாழ்க்கையில எங்கேயுமே போய் நேர்ல பார்க்க முடியாத இடங்களை காட்டுறதுக்கு கல்வி படங்கள். இப்பயும் தொலைக்காட்சிகள்ல பார்த்தோம்னா கல்விக்காக நம்ம போக முடியாத இடங்கள், ஒரு அரிதான பகுதிகள் அப்படின்றப்போ அந்த படங்களை விளக்குறதுக்கு கல்வி படங்கள் அப்படின்றாங்க. அது வந்து மாணவர்களுக்கும் பயன்படும், சரிங்களா? அந்த வகையில கல்வி படங்கள்னு சொல்றாங்க. இப்ப நான் ஒரு கூற்று சொல்ல போறேன், ஒரு பாடல் வரிகள், இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் யாருன்னு சொல்லலாம், சரிங்களா? கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே, கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே. மகிழ்ந்திருந்திருக்காங்க, கழிப்புற்று இருந்திருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காங்க, சொல்லலாமா யார் சொல்லிருக்காங்கன்னு? உயிர்களிடத்துல உயிர்களிடத்துல அன்பு வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பேர் நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்க, யார் அவங்க? வள்ளலாரா. அவ்வளவுதான், சரிங்களா? திருவருட்பா, வள்ளலார் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. இது இடம்பெற்ற நூல் வந்து திருவருட்பால அமைஞ்சிருக்கும், சரிங்களா? ராமலிங்க அடிகளார் குறிப்பிடுத்துக்கோங்க, நம்ம புத்தகத்துல அந்த பாடல் வரிகள் மட்டும் இருக்கும், திருவருட்பா. கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே, படித்தவர்களுக்கும் கல்வி கற்காதவர்களுக்கும் அந்த கழிப்பை ஏற்படுத்துவது திரைப்படம் அப்படின்னு பொருள் கொள்ளு, இந்த இடத்துல பொருள் கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? மிக எளிமையாதான் இருக்கும் இந்த பகுதி, ஒரு முறை வாசிச்சிங்கன்னா தெரியும், நம்ம வினாக்களாகவும் தொடுத்துட்டோம், அதனால உங்களுக்கு எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல இன்னும் உள்ளூடாக ஒரு சில கதை வடிவுல இருக்கும், அதை நீங்க ஒரு முறை வாசிச்சுட்டீங்க அப்படின்னா திரைப்படம் எடுப்பதற்கான வாய்ப்பாகவும் அமையும், சரிங்களா? அடுத்ததாக கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க, நம்ம எதெல்லாம் தடுமாற்றம் அடைவோமோ அந்த கலை சொற்களை மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? டப்பிங், ஒருத்தர் பேசுற மாதிரி வாய் மட்டும் அசையும் இல்லையா, அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒளி சேர்க்கை.
ஒளிச்சேர்க்கை. நல்லா பாத்துக்கணும், ஒளிச்சேர்க்கை அப்படின்றது நம்மளோட சூரியன் அதுல இருந்து வர்றது, இது வந்து நம்ம கேட்கிறது ஒளிச்சேர்க்கை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கருத்துப்படம் அப்படின்றத கார்ட்டூன் அப்படின்னு சொல்றாங்க. எதிர் சுருள் பார்த்தோம் இல்லையா, படம் பிடிக்கிற சுருளுக்கு பெயர் எதிர் சுருள்னு பார்த்திருப்போம். அந்த எதிர் சுருள் வந்து நெகட்டிவ் அப்படின்றாங்க, எதிர் சுருள் நெகட்டிவ். அதே போல இந்த நகற்றும் வண்டிகள் என்ன சொல்றாங்க, ட்ரோலி, ட்ரோலி சொல்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மைக்ரோபோனுக்கான விளக்கம் சொல்லுங்க பார்ப்போம், தமிழாக்கம். நுண்ணொளி பெருக்கி, சரிங்களா, நுண்ணொளி பெருக்கி சொல்லுங்க. எந்த க்வெஸ்சன் கேட்டீங்கன்னு கேட்டேன், மைக்ரோபோன், மைக்ரோபோன், மைக்ரோபோன் நுண்ணொளி பெருக்கி, சரிங்களா. அடுத்து லென்ஸ் அப்படின்னா நம்ம உரு பெருக்கி நம்மளுக்கு தெரியும். மோஷன் பிக்சர்ஸ் அப்படின்னா இயக்குறு படங்கள், மோஷன் அப்படின்னாவே இயக்கம் தெரியும், மோஷன் பிக்சர்னா இயக்குறு படங்கள், சரிங்களா. அடுத்ததாக மிக முக்கியமான பகுதிக்குள்ள வந்தாச்சு, பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பத்தி பார்க்க போறோம். இவங்களை பத்தி 8ஆம் வகுப்புல பாத்துருக்கோம், வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தகவல்களையும் ஒரு முறை சேர்த்து பாத்துருங்க, சரிங்களா. இவங்களோட பிறப்பு பார்த்தோம்னா 1917 ஜனவரி 17 பிறந்திருப்பாங்க. மறைவு பார்த்தோம்னா 1987 டிசம்பர் 24 எங்க பிறந்திருப்பாங்க நம்மளுக்கு தெரியும், இலங்கையில கண்டியூர்ல பிறந்திருப்பாங்க. தாய் தந்தையர் பார்த்தோம்னா கோபால மேனன் சத்யபாமா, அவங்களோட 2வது வயதுலயே அவங்க தந்தை இறந்துருவாங்க. அவங்களோட குடும்பம் வந்து கும்பகோணத்துக்கு வந்துடும். அப்ப அவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து படிக்க முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க, சரிங்களா. அவங்களோட சகோதரர் வந்து சக்கரபாணி ராமச்சந்திரன், இவங்க சக்கரபாணி, நம்ம எம்ஜிஆர் அவர்கள் ராமச்சந்திரன். படிக்க முடியாத சூழ்நிலையில படிப்பு கைவிட்டுருவாங்க, அதற்கு சிறு சிறு வேடங்கள் புனைந்து அந்த நடிப்பு கலைகள்ல வந்து நுழைகிறார். அப்ப யாருடைய பேச்சாற்றல், யாரோட பழக்கும் பண்பு, உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடெல்லாம் இவர் உதாரணமா எடுத்து செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா யாரா இருப்பாங்க, அண்ணா அவர்கள் தான், சரிங்களா. அவங்களோட தான் வந்து எடுத்து செயல்படுத்துவாங்க, ஒவ்வொரு செயல்களையும் அவங்கள வந்து உதாரணமா எடுத்து அவங்களோட சொல்லாடல்கள்ல கவரப்பட்டிருப்பாங்க. நம்ம பார்த்திருப்போம் ஒவ்வொருத்தர் பாக்குறப்ப அவங்களோட இரு கண்கள்னு பாத்திருப்போம். எம்ஜிஆர் அவர்களுக்கு எது இரு கண்களாக அமையும் பார்த்தோம்னா அவங்களோட நடிப்பும் அரசியலும், நடிப்பும் அரசியலும். அப்படியே நம்ம இரு கண்கள் எங்கெல்லாம் வருதுன்னு பார்த்தலாம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு எது இரு கண்கள்னு சொல்லுவாரு, தேசமும் தெய்வீகம், தேசமும் தெய்வீகமும் சொல்லுவாங்க, சரிங்களா. ஆன்மீகம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் யாரோ, தேசம் தெய்வீகம், தெய்வீகம் ஆன்மீகம் தான், சரிங்களா. தேசத்தையும் தெய்வீகத்தையும் அவங்க இரு கண்களா கருதிப்பாங்க, இது முக்கியமானது, நினைவுபடுத்தியாச்சு. எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிப்புகளையும் அவங்களோட அரசியலையும் இரு கண்கள் சொல்றாங்க. பெரியார் அவர்கள் இதை இரு கண்களாக சொன்னாங்க, சமத்துவம், பகுத்தறிவு, எத்துணை முறை பார்த்திருப்போம், மரியாதையும் சுயமரியாதையும், சரிங்களா. மரியாதை சுயமரியாதை தான் பெரியார் அவர்களுக்கு இரு கண்களாக இருக்கும். நன்றி. அடுத்ததாக ஒரு நாட்டுக்கு உழைக்கிறத எப்படி சொல்றாங்கன்னா, கடின உழைப்பு தான் ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்பினவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள். எல்லாருமே கடின உழைப்போட இருந்தாதான் வெற்றி காண முடியும். குறிப்பா கேட்டாங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப கூற்றுகள்ல கூட கேட்கலாம், 4 கூற்றுகள் வந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தி கொடுத்துட்டு, இவர் வந்து உண்மை நாட்டோட உயர்வுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரா, இல்ல சமத்துவம் சொன்னாரா, இல்ல அரசியல் சொன்னாங்களா அப்படின்னு குறிப்புகள்ல கொடுத்து கேட்கலாம். கடின உழைப்பு தான் ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்பினவர் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள். நம்மளுக்கு தெரியும் மக்கள் இவங்களை வந்து நம்ம எப்படிலாம் சொல்லுவோம்னா, புரட்சி கவிஞர், மக்கள் திலகம்னா சொல்லுவோம். இதுல புரட்சி நடிகர்னு சொன்னவர் யாருன்னா கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கள் தான் புரட்சி நடிகர் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதயக்கணி அப்படின்னு யாரும் சொல்லியிருப்பாங்க, பாடல் எல்லாருக்கும் நினைவுக்கு வரும், இதயக்கணின்னு சொன்ன உடனே அண்ணா அவர்கள் தான் இதயக்கணி அப்படின்னு. நன்றி அண்ணா அவர்கள், சரிங்களா. அடுத்ததாக இப்ப அவங்களோட தேர்தல் களத்துக்குள்ள வந்துடலாம். இவ்வளவு நேரம் வந்து நாட்டுப்பற்று அது தொடர்பா பாத்துட்டு இருந்தோம். இப்ப அடுத்ததாக தேர்தல் களத்துல எப்படி இருந்தாங்க, எப்படி கட்சிகள் தொடங்கினாங்கன்னு பார்க்கலாம். 1963 இந்த 63 பார்த்தோம் நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரும், இப்போ
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று. இப்பதானே வந்துடனே ஒரு கேள்வி கேட்டுமே. அந்த வருடத்துலதான் இவங்க சென்னை மாநிலத்தோட சட்டமன்ற மேலவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. சட்டமன்ற மேலவை உறுப்பினர். அடுத்ததாக ஒரு நான்கு ஆண்டுகள், இது எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம நான்கு ஐந்து ஆண்டுகளோட இடைவெளியில் தான் அமைந்திருக்கும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பொது தேர்தல்ல பரங்கிமலை தொகுதியில நின்று வெற்றி பெற்றுவார். பரங்கிமலை தொகுதியில பொது தேர்தல். அடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகள் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுல நான் யாரு கூட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு புதிய கட்சியை தொடங்குறார். அப்படி தொடங்கின கட்சி தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பின்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பெயர் மாறும். எந்த நாள் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா அக்டோபர் பதினேழாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் பதினேழு. இந்த அக்டோபர் பதினேழும் செப்டம்பர் பதினேழும் அதிகமான இடங்கள்ல வரும் சரிங்களா. செப்டம்பர் பதினேழுன்னு சொல்றப்போ நம்ம திருவிக்க அவர்கள் இறந்த தினம் செப்டம்பர் பதினேழு தான். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல இறந்திருப்பாங்க. இதோட தொடர்புடையவங்க வந்து நம்ம பெரியார் அவர்கள் செப்டம்பர் பதினேழு பிறந்திருப்பாங்க. பெரியார் அவர்கள் சரிங்களா, அந்த மாதிரி தொடர்பு படுத்தி படிச்சுக்கோங்க. இந்த கட்சி தொடங்கினது பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் பதினேழு, அது மிக முக்கியம். அடுத்து ஒரு ஐந்து ஆண்டுகள்ல தமிழகத்தோட சட்டமன்ற தொகுதிகளில் நின்று முதல்வராக பதவியேற்றிருப்பாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஒரு பதினோரு ஆண்டுகள் முதல்வரா இருந்திருக்கிறாரு. அவர் தொடர்ச்சியா இருக்க கிடையாது, ஒரு மூன்று பிரிவுகள் நடக்கும். மூன்று பிரிவுகள்னா ஒவ்வொரு பகுதியிலையும் மூன்று முறை வந்து நின்றுருப்பாங்க. பதினோரு ஆண்டுகள் வந்து தொடர்ச்சியானதுதான், அதுல பிரிவினைகள் இருக்கும், அதை நம்ம பாத்திரலாம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரையும் முதல் பகுதி. அந்த எண்பது அந்த காலகட்டங்கள்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெறும், கலைக்கப்பட்டுரும். அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பது வரைக்கும் முதல் பகுதி. அடுத்ததாக எண்பதிலிருந்து எண்பத்தி நான்கு இரண்டாவது பகுதி. அடுத்து எண்பத்தி நான்கிலிருந்து எண்பத்தி ஏழு அவருடைய மறைவு வரைக்கும். அப்ப எழுபத்தி ஏழிலிருந்து எண்பது, எண்பதிலிருந்து எண்பத்தி நான்கு, எண்பத்தி நான்கிலிருந்து எண்பத்தி ஏழு சரிங்களா, மிக முக்கியம். அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா அவங்களோட துணைவியார் அவர்கள் தான், அவங்களோட துணைவியார் அவர்கள் தான் பதவியேற்றிருப்பாங்க. ரொம்ப குறுகிய காலகட்டத்துலதான் இருந்திருப்பாங்க. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி ஏழுல இருந்து ஜனவரி முப்பது வரைக்கும் தான் இருந்திருப்பாங்க சரிங்களா. ஒரு இருபத்தி மூன்று நாட்கள் தான் இருந்திருப்பாங்க. அப்ப முதல் பெண் முதல்வர் தமிழகத்தின் அப்படின்னு கேட்டா யாரு சொல்லுவோம்? ஜானகி ராமச்சந்திரன். ஜானகி ராமச்சந்திரன் அவங்கதான் சொல்லணும் சரிங்களா. குறுகிய காலகட்டமாக இருந்தாலும் அவங்க அவங்களும் கணக்கில் எடுத்துக்கப்படுவாங்க, மிக முக்கியமானது. அடுத்ததாக இவங்களுக்கு வந்து ஜனவரி மாதம் ஏழாம் தேதியில இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஒரு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நாட்கள் தான். அதற்கு பிறகு கட்சி பிளவு ஏற்படும், அதுல மாற்றங்கள் ஏற்பட்டு புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க சரிங்களா. அடுத்ததாக இவங்களுக்கு யார் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பல்கலைக்கழகம் தான் டாக்டர் பட்டம் கொடுத்திருப்பாங்க. சிறந்த நடிகருக்கு வழங்கப்படும் பட்டத்தின் பெயர் என்ன? செவாலியர். நம்ம தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிலாம் போயிருவோம். இந்த இடத்துல சிறந்த நடிகருக்கு கொடுக்கிற முதல் ஒரு சிறப்பான பட்டம் அப்படின்னா பாரத் பட்டம் சொல்லுவோம் சரிங்களா. நிறைய பட்டங்கள் இப்ப தராங்க, பாரத் பட்டம் சரிங்களா. செவாலியர் பட்டம் புதுவை அரசு நம்மளுக்கு தருவாங்க, அதை நம்ம பாத்துக்கணும் சரிங்களா. சிவாஜி அவர்கள்லாம் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதுதான். இப்ப சிறந்த நடிகருக்கு வழங்குற பட்டமான பாரத் பட்டத்தையும் யாரு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள். செவாலியர் புதுவை அரசு, இந்திய அரசு வழங்குவது பாரத் பட்டம் சரிங்களா, அதை நம்ம நினைவுபடுத்திக்கணும். அடுத்ததாக நம்மளுக்கு தெரியும் மதிய உணவு திட்டம் சத்துணவு திட்டம்னா மாற்றப்பட்டிருக்கும். மதிய உணவு திட்டம் சொன்னா யாரு நினைவுக்கு வருவாங்க, எந்த ஆண்டு நம்மளுக்கு நினைவிற்கு வரும்? காமராஜர் அவர்கள். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படின்னு ஒரு கருத்து இருக்கும், ஐம்பத்தி ஆறு அப்படின்ற கருத்து இருக்கும். ஐம்பத்தி ஆறு சரிங்களா.
அப்ப சத்துணவு திட்டம் எப்ப பெயர் மாற்றிருப்பாங்க? பெயர் மாற்றம் இல்ல, அந்த அடிப்படை கட்டமைப்பு மாத்திருப்பாங்க. 1982 ஜூலை 1st நவம்பர் அல்ல சரிங்களா, 1982 ஜூலை 1st சத்துணவு வழங்கும் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கும் சரிங்களா. பாரத ரத்னா விருது எப்ப உங்களுக்கு கொடுத்திருப்பாங்கன்னா 1988 எம்ஜிஆர் அவர்களுக்கு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் யார் யாருக்கெல்லாம் பாரத ரத்னா படிச்சிருக்கோன்னு பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம யாருக்கு பார்த்தோம்? இவங்க அப்துல் கலாம் அவர்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். பாரத ரத்னா சொல்லுங்க. 97 1997 பாரத ரத்னா. அதற்கூடாக 1990 ஒருத்தர் வாங்கியிருப்பார், அம்பேத்கர் சரிங்களா. அப்ப நினைவு வச்சுக்கலாம். 1988 எம்ஜிஆர் அவரோட மறைவுக்கு அடுத்த ஆண்டு அவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுத்திருக்காங்க. 1990 சொன்னோம்னா நம்ம அம்பேத்கர் சொல்லணும், 1997 சொன்னாங்கன்னா நம்ம அப்துல் கலாம் அவர்கள் சொல்லணும் சரிங்களா. இப்ப இவரை பத்தி பாத்துட்டோம். நம்மளுக்கு இருக்க குறிப்புகள் இவ்வளவுதான். இப்ப அந்த பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, எம்ஜிஆர் அவரோட தொடர்புபடுத்தி அவருடைய பெயர்ல பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அதை பாத்திரலாம். 1989 தமிழ்நாடு அனைத்து மருத்துவ கல்லூரிகள் எல்லாத்தையும் சேர்த்து எப்படி பெயர் மாற்றாங்க? அப்ப அந்த உருவாக்கப்பட்டது 1989 தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழகம் 89 உருவாக்கியிருப்பாங்க. 1991 தமிழ்நாட்டிலுக்கு எல்லா மருத்துவ கல்லூரிகளையும் சேர்த்து கல்லூரிகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் மாற்றிருப்பாங்க 1991 மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது 1989 பெயர் மாற்றம் 91 இவங்களை நம்ம பாக்குறப்பயே காமராஜர் பல்கலைக்கழகம் அதற்கும் சேர்ந்து பார்த்தோம்னா நம்ம வகுப்புல பார்த்ததுதான். 1966 மதுரை அந்த பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் சொல்லுங்க பாப்போம். எப்ப வந்து காமராஜர் பல்கலைக்கழகம் பேர் மாற்றிருப்பாங்க? 76 சரிங்களா, 76 பெயர் மாற்றிருப்பாங்க. நம்ம அவங்களோட பாரத ரத்னா அதை பாக்குறப்ப பாத்திருப்போம், அதோட தொடர்புபடுத்திக்கோங்க. ஒரு 10 ஆண்டுகள் 1966 1976 இதுல கூடுதல் முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தோம்னா முதல் துணைவேந்தராக மதுரை பல்கலைக்கழகத்திற்கு தேப்பூமி அவர்கள் தான் பங்கு வகிச்சிருக்காங்க. அப்போ மதுரை பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தர் யான தேப்பூமி அவர்கள், இது முக்கியமான தகவல். தேப்பூமி அவர்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், பாடத்திட்டத்துல இருக்காங்க அதனால. 1966 நினைவு வச்சுக்கோங்க. இது நான் சொன்னதுக்கான காரணம் தேப்பூமி அவர்கள் பத்தி சொல்லணும் அப்படின்றது தான். அப்ப பல்கலைக்கழகமும் பாத்துட்டோம். இதுல இருந்து வினாக்கள் கேட்டலாம் நினைக்கிறேன், எளிமையாகத்தான் இருக்கும். எப்படி கேட்டாலும் நீங்க சொல்லிடுவீங்களே. சரி, எத்தனை ஆண்டு காலமாக முதல்வராக பணியாற்றினார் எம்ஜிஆர் அவர்கள்? 11 ஆண்டுகள். எந்த நாள், எந்த மாதம், எந்த வருடம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவிக்கப்பட்டது? அக்டோபர் 17 1972 அக்டோபர் 17 சரிங்களா. இந்திய அரசால் வழங்கப்படும் சிறந்த நடிகருக்கான பட்டத்தின் பெயர்? பாரத் பட்டம், பாரத ரத்னா, இந்திய மாமணி விருது. எப்ப வழங்கியிருப்பாங்க? 1988 எந்த ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்னு பெயர் கொண்டு வந்திருப்பாங்க? 1991 நம்ம படிச்சிட்டோம், இங்கே எல்லா தகவல்களையும் படிச்சிட்டோம். பாடத்தை எழுக்குள்ள நம்ம போயிடலாம் சரிங்களா. அடுத்ததாக தமிழ் விடுத்தோது இந்த பகுதி 9ஆம் வகுப்புல அப்படியே இருக்கும் சரிங்களா. நீங்க அதுல இறுதியாக இருக்க அந்த ரெண்டு கண்ணிய பாருங்களேன், நம்ம 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்துல படிச்ச கண்ணிகள் அப்படியே தொடங்கும். பித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதி மேலான முத்திக்கணியே முத்தமிழி அப்படின்னு தொடங்கும் பாருங்க. அப்ப 9ஆம் வகுப்புல புதிய புத்தகத்துல இருக்க பாடலுக்கு மேல இருக்கிற கண்ணிகள் தான் கொடுத்திருக்காங்க சரிங்களா. அது நம்ம மிக முக்கியம், அதை நம்ம பாத்துக்கணும். கண்ணி அப்படின்றதுக்கான வரையறை சொல்லுங்க பாப்போம். கண்ணி அப்படின்னா என்ன? மிகச்சிறப்பு. 2 அடிகளால் எதுகையால் தொடுக்கப்படும், இது மிக முக்கியம்.
அங்க மோனை ஒன்று இருக்காது, எதுகைனால தொடுக்கப்படுவதுதான் கன்னி. சரிங்களா, இரண்டு இரண்டு அடிகளா இருக்கும், எதுகைனால தொடுக்கப்பட்டிருக்கும், மிக முக்கியமானது. சரிங்களா, இப்ப இந்த தமிழ் விடுத்துல ஒரு ஆகச்சிறந்த ஒரு உவமையாக இருக்கும் எல்லாமே. எதற்கு எதை உவமைப்படுத்துறாங்க, உருவகப்படுத்துறாங்க அப்படின்றதா அமையும். நம்ம வரிசை கிரமமா எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்துட்டோம்னா எளிமையாக புரியும். அதுக்கு முன்பு தமிழ் விடுத்து பத்தி பாத்தலாம். இதுல இருக்கும் கன்னிகளின் எண்ணிக்கை 268. முதன் முதலாக இதை பதிப்பித்தவர் வருடம் 1930. மிகச்சிறப்பு, 1930. சரிங்களா, இந்த தமிழ் விடுத்துவதுக்கான மாற்று பெயர்கள் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லலாம். இந்த இலக்கியங்கள்லாம் சொல்லுவோம், அதற்கான வரிசையில இலக்கியம், சந்து இலக்கியம், வாயில் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அப்படின்வாங்க. இது தமிழ் விடுத்துவதோட வெண்பா எந்த வெண்பாவினால் அமைந்திருக்கும்? கட்டளை கலித்துறை கழிவெண்பாவினால் அமைந்திருக்கும். சரிங்களா, கழிவெண்பா. சரிங்களா, எத்தனை பொருள்? கழிவெண்பா தான். சரிங்களா, எதெல்லாம் தூது விடுவாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 10 பொருள்கள் இருக்கும். அன்னத்துல இருந்து இறுதியா இருக்க வண்டு வரைக்கும், இடையில கிளி, அன்னம், விரலி, பணம், இந்த மாதிரி ஒரு 10 இருக்கும் மொத்தமாக. நம்ம அன்னத்துல தொடங்கி வண்டுல முடிப்பாங்க. சரிங்களா, அந்த 10 பொருள்களையும் தூது விடுவாங்க. யாருக்கு தமிழ் விடுத்துல தூது விட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சொக்கநாதம், ஒரு சொக்கநாதன் மீத காதல் கொண்ட ஒரு பெண் ஒருத்தி தான் தமிழ்ல தூது விட்டுருப்பான். சரிங்களா, அந்த பாடல் தான் இதுல இடம்பெற்றிருக்கும். இப்ப வரிசீகரமா அதுல கூறப்பட்ட உவமைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுல உங்களுக்கு சிறப்பான கேள்விகளும் அமைய இருக்கு, அதுக்கும் தயாரா இருக்கும். சரிங்களா, முதல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ் மொழி அரியாசனம் உனக்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே அப்படின்னு. தமிழ் உனக்கு ஈடுணையே கிடையாது, நீ தான் சிறப்புக்குரியவர், உனக்கு ஒப்பானவங்க யாருமே இல்ல அப்படின்னு புகழ்ந்து வச்சிருக்காங்க. இவ்வளவு அழகான பாடல் இயற்றிருக்காங்க, ஆனா ஆசிரியர் பேர் நம்மளுக்கு தெரியாம போச்சு. சரிங்களா, அடுத்ததாக இதுல கூறப்படும் பாக்கள், பா படிச்சிருப்போம் இல்லையா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இந்த பாக்களை எதற்கு உவமைப்படுத்துறாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த வயலோட வரப்புகள் இருக்கும் இல்லையா அதற்கு. சரிங்களா, விரிவார் திகழ்பா ஒரு நான்கு செயுள் வரம்பாக. அப்ப இந்த நான்கு பாக்களும் வயல் வரப்பாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக புகழ் பாவினங்கள் மடை போக்கா. பாவினங்கள் நம்மளுக்கு தெரியும், துறை, தாளிசை, விருத்தம். இந்த பாவினங்களா மடைகளாக, மடை சொல்லுவலையா, அந்த மடைகளா சொல்லியிருக்காங்க. அப்ப தெரிஞ்சுக்கணும், பாக்கள் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா வயலின் வரப்புகள், பாவினங்கள் மடைகளாக. நல்லேறி நல்லேறினால் செய்யுள் நான் கரன் கரணன் தேர் பூட்டி. அப்ப இந்த நாற்கரணம் அப்படின்றத எதை சொல்றாங்கன்னா, மனம், சித்தி, புத்தி. மனம், சித்தி, புத்தி, அகங்காரம். மனம், சித்தி, புத்தி, அகங்காரம். இது எதற்கு உவமைப்படுத்துறாங்க? நாற்கரணங்கள். இந்த நாற்கரணங்கள் தான் நல்ல ஏர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மிக முக்கியமான பகுதி இது, நாற்கரணங்கள், நல்ல ஏர்கள். சரிங்களா, அடுத்து நன்னெறிகள் எதை சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, வைதருப்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம். நம்ம எப்படி ஆசு கவி, வித்தார கவி, மதுர கவி, சித்தார கவின்னு சொல்றோமோ அதான் சொல்லியிருக்காங்க. வைதருப்பம் அப்படின்றது ஆசு கவி, காலமேக புலவர் ஆசு கவின்னு சொல்லுவோம். கௌடம் அப்படின்னா மதுர கவி, பாஸ்கரதாஸ் அவர்கள். பாஞ்சாலம்னா சித்திர கவி. மாகதம் அப்படின்னா வித்தார கவி. இதுதான் எப்படி அமைகிறதுன்னு பார்த்தா, நன்னெறிகளாக. இந்த நன்னெறிகள் தான் விதைகளாக அமைது. அப்ப எதை விதைக்கிறாங்கன்னா இதான் விதைக்கிறாங்க. அடுத்து எதை விளைபொருளாக அறுவடை செய்யறாங்கன்னா, அறம், பொருள், இன்பம். இந்த நான்குமே விளைபொருள்கள், நான்கு விதைத்து நான்கு அறுவடை செய்யற மாதிரி. அறம், பொருள், இன்பம். நல்ல நெறி நாளே விதையா, நனி விதைத்து நாற்பொருளும் மேலே. அப்ப அந்த நான்கு பொருள்களையும் பயனாக எடுக்கின்றனர். சரிங்களா, இப்படிப்பட்ட அருமையான ஒரு செயலூட்டங்கள்ல கலைகளாக சிலவை அமையும். கலை என்பது தாவரங்களுக்கு ஊடாக இடையூறு விளைவிக்கும் இல்லையா, அந்த கலைகளை சொல்றாங்க. இங்க யார பொருள் புலிகிறாங்கன்னா, போலி புலவர்கள், கீழானவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, போலி புலவர்கள், அவங்களதான் இந்த தமிழுக்கான கலைகள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா,
அப்ப இந்த கலை, இந்த கலைகள் இருக்கப்போ உழவர்கள் இருக்காங்கன்னா அந்த உழவு செய்யறவங்க அந்த கலைகள் பறிப்பாங்க. இந்த இடத்துல ஆகச்சிறந்தவர்கள் ஒரு மூவர் வந்து அந்த போலி புலவர்களுக்கு தண்டனை வழங்குற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த போலி புலவர்களோட கூட்டம் பெருகாமல் குட்டுவதற்கு, கொட்டுதல் அப்படின்றோம் இல்லையா, குட்டுவதற்கு அதிவீர ராம பாண்டியன் வினாக்கள் தொடுக்கப்படன்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த இடத்துலதான் அமையிருக்கு. குட்டுவதற்கு அதிவீர ராம பாண்டியன், செவியை அறுப்பதற்கு வில்லி புத்தூரார், தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தர். சரிங்களா, இது மிக முக்கியம். அடுத்ததாக எப்படிப்பட்ட சுவைகளாக அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ பால், முந்திரி, வாழை, கரும்பு, இளநீர் இந்த மாதிரி சுவைகளா இருக்கா. தெளிந்த அமுதமாக இருக்கிறது. அப்போ மேன்மையான வீடு பேச்சை அளிப்பது கனிகள். கனிகள் எல்லாமே மேன்மையான வீடு பேச்சை அளிக்கிறது. தேன் அப்படின்றது அறிவினால் உண்ணப்படும் தேன், அறிவினால் உண்ணப்படும் தேன். நம்ம தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த வரிகள் படிக்கிறப்போ தேன் வந்து நம்மளோட சோர்வை நீக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல அறிவினால் உண்ணப்படும் தேன், இப்படி எல்லாம் தமிழ் விலங்குதான். இப்ப ரொம்ப உவமைகள்லாம் பாத்துட்டோம் இல்லையா, வினாக்கள் கேட்டுடலாம், அப்பதான் நம்மளுக்கு எளிமையா மறக்காம இருக்கும். நாற்கரணங்களாக எதை சொல்றாங்க, நாற்கரணங்களாக எதை கூறுகிறார்கள், மனம், புத்தி, சித்தி, அகங்காரம். மனம், புத்தி, சித்தி, அகங்காரம். இந்த நாற்கரணங்களையும் உழவு தொழில எப்படி சொல்றாங்க, நல்ல ஏர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பாக்களை எதற்கு உவமைப்படுத்துறாங்க, பாக்கள், வரப்பு. மிகச்சிறப்பு, வயல் வரப்பு பாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ மடைகளா எதை சொல்றாங்க தமிழ்ல இருக்கிறத, மடைகள். வினங்களை வந்து மடைகளாக சொல்றாங்க, மிகச்சிறப்பு. விதைகளாக எதை சொல்றாங்க, விதைகள். அறம்பொருள், இன்பம். விதைகளாக கூறப்படுவது நன்னெறிகள் தான். நம்ம வைதருப்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம் தான் விதைகள். விளை பொருள் தான் அறம்பொருள், இன்பம், வீடு. சரிங்களா, அதை தெளிவா பாத்துக்கணும். அடுத்ததாக தலையை அறுப்பதற்கு எந்த புலவர் சொல்றாங்க, தலையை வெட்டுவதற்கு ஒட்டக்கூத்தர், குட்டுவதற்கு வீரராம பாண்டியர், செவியை கொய்வதற்கு வில்லிபுத்தூரார், வில்லிபுத்தூரார். மிகச்சிறப்பு. அடுத்ததாக மேன்மையான வீடு பேச்சு அளிப்பது எதுன்னு சொல்றாங்க, தமிழோட உண்மைப்படுத்தி. மேன்மையான வீடு பேச்சை அளிக்கும் மாப்பலா வாழைனா என்ன சொல்லுவோம், முக்கணிகள். முக்கணிகள், சரிங்களா. அப்ப மேன்மையான வீடு பேச்சை அளிக்கும் கனியாகவும், முக்கணிகள் அல்ல கனியாகவும். தேனை எப்படி சொல்றாங்கன்னா அறிவினால் உண்ணப்படுவது தேன் சொல்றாங்க. சரிங்களா, மிக எளிமையானதா. இப்ப வினாக்கள் கேட்கணும்னு சொன்ன இல்லையா, வினாக்குள்ள போயிடலாம். அதிவீர ராம பாண்டியன் சொன்னா நம்மளுக்கு ஒரு நூல் நினைவிற்கு வரும், என்ன நூல், வெற்றி வேர்க்கை. நம்மளுக்கு நினைவுக்கு வரும். அதற்கான இன்னொரு பெயர் கூட இருப்பாங்களே, அது சொல்லிங்க பாப்போம். வெற்றி வேர்க்கை அப்படின்றது நினைவுக்கு வரும், மிக சிறப்பு. சரிங்களா, அடுத்ததாக வில்லி புத்தூர் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன நினைவுக்கு வரும், வில்லி பாரதம். இப்ப சொல்ல எளிமையா சொல்லிருவீங்க. அந்த வில்லி பாரதத்துல இருக்க பாடல்களின் எண்ணிக்கை சொல்லுங்க. நாலாயிரத்துக்கு போயிடுச்சு பாடல்களின் எண்ணிக்கை. சரிங்களா, 4,350. நம்ம பாத்துட்டோம்னா சொல்லிடுவோம், நம்ம ரொம்ப நாள் ஆச்சுலயா படிச்சு ஒரு முறை திருப்பி பார்த்தா சரியலாம். 4,350 பாடல்கள், 10 பருவங்களா பாடிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் இது முழுமையாக மகாபாரதத்தை வச்சு எழுதியிருப்பாங்க. 18 பருவம் இருக்கும், அதுல முதல் 10 பருவத்தை வில்லித்தூரார் எழுதியிருப்பாரு. மீதி இருக்க 8 பருவத்தை யார் எழுதியிருப்பாங்கன்னா அரங்கநாதர் அவங்க எழுதியிருப்பாங்க, அரங்கநாத கவிராயர் எழுதியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா, இது மிக முக்கியமானது, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பையன் தான் வரந்திருக்க, அவங்க தான் அந்த நூலை பறிப்பிச்சிருப்பாரு அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த வில்லிபுத்தூரார் அந்த வார்த்தை இருந்தனால சற்று நம்ம ஞாபகப்படுத்தியாச்சு, இனிமேல் மறக்காது. 4,350 அப்படின்னு சொல்லி. சரிங்களா, அடுத்ததாக ஒட்டக்கூத்தர் அப்படின்னா, ஒட்டக்கூத்தர் பத்தி அவ்வளவு நிறைய தகவல்கள் சேகரிக்கல, இருந்தாலும் கலிங்கத்து பரணிய ஒரு சொல்லாடல்கள் சொல்லிருப்பாரு இல்லையா, எப்படி சொல்லிருப்பாரு,
தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சரிங்களா. மிகச்சிறப்பு, நன்று. நம்ம இதுல சிறப்பா பாத்துட்டோம். இதுல சற்று நம்மளுக்கு இலக்கண பகுதிகள்ல கொஞ்சம் முரண்பாடா இருக்கிறது எல்லாம் பாக்கலாம் சரிங்களா. செவி எழுத்து அப்படின்றது இலக்கண குறிப்பு சொல்லுங்க. மிகச்சிறப்பு, செவியை அறுத்து அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை சொல்லுவோம். மிகச்சிறப்பு. காரணத்தேர் என்பதை மன்னிக்கவும் கரணத்தேர் அப்படின்றத பிரித்து எழுதுங்க பாப்போம். கரணத்தேர் அல்ல சொல்லிடலாமா, கொஞ்சம் புதுசா தான் சொல்லுங்க. மிகச்சிறப்பு, கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு பிரிக்கணும் சரிங்களா. கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு பிரிப்போம். மிக எளிமையான பகுதி தான், நம்மளுக்கு எளிமையா பொருள் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது சற்று மாறுபட்டதா இருந்தனால கேட்டேன் சரிங்களா. நாற்கரங்கள், நாற்கரணம் அப்படின்னு படிச்சிருப்போம். நாற்கரணங்கள் எதற்கு சொல்லியிருப்பாங்க ஓமையாக? நாற்கரணங்கள் நல்ல ஏர்கள் பாத்துட்டோம், அதுல இருக்க அந்த கரணத்தை தான் சொல்றாங்க. கரணத்தேர் பூட்டி அப்படின்னு அந்த சொல்லாடல் அந்த வரி அமையும். அதுல இருக்க அந்த கரணத்தேர் என்பதை கரணத்து கூட்டல் ஏர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. மிக சிறப்பு. இந்த பகுதிகளும் தெளிவா பார்த்தாச்சு. அடுத்து தொன்மை தமிழகம் உரைநடை பகுதி நம்மளுக்கு இருக்கு, அதே ஒரு முறை பார்த்தலாம். சற்று நிறைய கூடுதல் தகவல்கள்லாம் இந்த உரைநடை பகுதியில இருக்கு சரிங்களா. சற்று விரைவாகவும் நம்ம இந்த பகுதியை பார்த்திடலாம். இந்த லெமூரியா கண்டத்தை தான் மனித நாகரிக தொட்டில், அந்த முதல் மாந்தன் தோன்றிய இடம் லெமூரியா கண்டத்தை சொல்றாங்க, மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சரிங்களா. அப்போ இந்த சிலப்பதிகார பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். நம்மளுடைய எல்லைகள் எப்படியெல்லாம் விரிந்திருக்கிறது அப்படின்றத சொல்லுது. பக்ருளி ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள. அப்போ நம்மளோட பகுதி தெற்கு பகுதிகள் தோன்றிய இடப்பகுதிகள் எப்படி இருக்குன்னா குமரிமலை பக்ருளி ஆறெல்லாம் சேர்ந்து அடக்கி இருக்கு அப்படின்னு சொல்றது சிலப்பதிகார பாடல் வரிகள். இந்த பக்ருளி அப்படின்றத பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் நினைவுக்கு வரணும். அது மட்டும் இல்லாம நம்மளோட புரட்சி கவிஞரும் இந்த சொல்லாடல்களை பயன்படுத்தியிருக்காங்க. தமிழோட பழம் சிறப்ப சொல்லியிருக்காங்க. திங்களோடும் செழும் பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு தமிழோட பழம் சிறப்ப பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து அழகிய சொல்லாடல்கள் பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க. அப்ப திங்களோடும் பாடல் இருக்கும், இதே பாடல் வந்து நம்ம கேட்டிருப்போம். இந்த பாடலுக்கு சொந்தக்காரர் யாருன்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தான் சரிங்களா. அடுத்ததாக இப்ப வினா கேட்க போறேன், மிக எளிமையாதான் இருக்கும், முக்கியமான குறிப்புகள் தான் பார்க்க போறோம். மனையுடை மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர், இந்த வரிகள் எதுல இடம்பெற்றிருக்கும்? குறுந்தொகை. மிகச்சிறப்பு, குறுந்தொகை. முதல் வரிய சொல்லிட்டோம்னா நம்ம எளிமையா சொல்லிடுவோம் இல்லையா, அதனால இரண்டாம் வரிக்கு போயிட்டேன். இரண்டாம் வரி மிக சிறப்பா சொல்லிட்டீங்க. நீங்க பாத்தீங்கன்னா வினையே ஆடவருக்கு உயிர் அப்படின்னு இருக்கும், அதோட அடுத்த வரி தான் இது சரிங்களா. வானுதல் மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிர் அப்படின்றது அந்த குறுந்தொகையில நம்ம சொல்ற அடுத்த வரிகள். அப்போ ஒரு ஆண் மகனுக்கு வந்து மற்ற நாடுகளுக்கு போய் பொருள் இட்டிட்டு வர்றதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட உயிராக. வீட்டுல இருந்த அந்த பெண் வந்து அனைத்து வேலைகளையும் செஞ்சு அந்த ஆடவருக்காக காத்திருப்பான் இல்லையா, அந்த ஆடவர் தான் அந்த மகளிருக்கு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுல இடம்பெறனா தோழி வருந்துவா, இன்னும் போன என்னோட தலைவனை காணலையே அப்படின்னு சொல்லி வருந்தும் போது அந்த தோழி இதற்கு உதாரணம் சொல்லுவான். எப்படி வந்து ஆடவர்கள் வந்து பொருளீட்டுறதுக்காக போயிருக்காங்களோ அது போல மனையாளர் கண்ணி உன்னோட ஆடவரை உயிரா நினைச்சு இந்த வீட்டுல இருக்க, இந்த கூற்ற சொன்னவனே உன்னோட தலைவன் தான், அதனால நீ வருந்தாத அழாத உன்னோட தலைவன் வந்துருவான் அப்படின்னு சொல்லி தோழி சொல்லுவான். இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தா பாலை பாடிய பெருங்கடும்பு வினையாடவருக்கு உயிர் சரிங்களா. இதை நினைவுபடுத்திக்கலாம். அடுத்ததாக நம்மளோட சான்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஏதோ ஒரு விருந்து தரதுலையும் மிகச்சிறப்பா, நம்ம தமிழர்கள் விருந்தளிப்பதுல மிகச்சிறப்பா இருப்பாங்க. புகழ் அப்படின்னு வந்துருச்சுன்னா உயிரை கொடுக்க முனைகிறவங்களாம், புகழ் அப்படின்றத வந்துருச்சுன்னா அவங்களோட உயிரவே கொடுக்க முனைந்து செயல்படுவார்கள். பழி அப்படின்னு வந்துச்சுன்னா உலகையே உங்களுக்கு கொடுத்தாலும் மறுத்துருவாங்க சரிங்களா. புகழ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உயிரை கொடுப்பாங்க, பழி வந்துருச்சுன்னா உலக நம்ம அவங்க கிட்டே இருந்தாங்க வச்சுக்கோங்கன்னு சொன்னாலும் அவங்க வாங்க மாட்டாங்க சரிங்களா. நம்மளோட பழம் தமிழர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்கன்னா அறத்தின் வழிதான் வாணிபம் செஞ்சிருப்பாங்க. நம்மளுக்கு தெரியும் அந்த வாணிபம்ல நடுவு நிலைமையோட செயல்பட்டு இருப்பாங்க.
இப்படி துலாக்கோள் இருக்கோ அது போல வாணிபம் செய்யறவங்க நடுவு நிலைமையோட செயல்பட்டுப்பாங்க அப்படின்னு பாத்துருப்போம் சரிங்களா. அதற்கான வரிகள் தான் கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்ற பாடல் வரிகள். இது எதில் இடம்பெற்றிருக்கும்? பட்டின பாலையில இடம்பெற்றிருக்கும். நடுவு நிலைமையோட செயல்படுறாங்க, கொடுக்கறதும் அதிகமா தர மாட்டாங்க, வாங்குறதும் அதிகமா வாங்கிக்க மாட்டாங்க, நடுவு நிலைமை அப்படின்றது செயல்படும் சரிங்களா. அப்போ அந்த பொருள் தேடி போறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா குறிக்கோளாக கொள்ளாதவள். பொருள் தேடுறத மட்டும்தான், அது ஒன்றை மட்டும்தான் அவங்க குறிக்கோள் வச்சிருக்க மாட்டாங்க. அதுலயும் அவங்களுக்குன்னு கருத்துகளும் சில சான்றாண்மை பொருள்களும் இருக்கும், மிக முக்கியமானது. அப்ப நம்ம என்னென்ன பொருள்கள் எல்லாம் ஏற்றுமதி பண்ணிருப்போம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். திணைப்பயிர்கள் எது, பயிர் வகைகள் எது அப்படின்றது நம்ம படிச்சதுதான் சரிங்களா. பொன், மணி, முத்து, துகில் இதெல்லாம் கடல் கடந்து வாணிகம் செஞ்சிருக்கும். இந்த பொன், மணி, முத்து, துகில் எல்லாம் பாக்குறப்ப எந்த எட்டு தொகை நூல் நம்மளுக்கு நினைவிற்கு வரும்? புறநானூறு. புறநானூறு இப்பதான் பாத்துட்டு வந்தோம். புறநானூறு, அந்த புறநானூறு பாடல் வரிகளை எழுதியவர் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். எழுதியவர் பொன்னும் துகிரும். அப்படியே திருப்பி பாருங்க, முன்னாடிதான் இருக்கும், பாத்துட்டீங்களா? சொல்லலாமா? மிகச்சிறப்பு. கண்ணகனார் அவர்கள் தான் எழுதிப்பாங்க சரிங்களா. நம்ம சச்சாட்டே கொஞ்சம் வந்துட்டு பின்னாடி போய் கேட்கிறப்ப கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படும், படிச்சுட்டா எளிமையா இருக்கும். கண்ணகனார் அவங்கதான். அடுத்ததாக சிறந்த கடல் வணிகம், சிறந்த துறைமுகம் அப்படின்னு பூம்புகாரை சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு தெரியும், முழுமையாக சோழர்களோடதை மட்டும்தான் மேம்படுத்தியிருப்பாங்க. நம்ம கடந்த வகுப்புல பழைய புத்தகங்கள்ல கடல் வாணிகம் அப்படின்ற ஒரு தலைப்பை படிச்சுட்டு வந்துட்டோம். அதுல எப்படி சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் மூவருக்குமான அந்த குறிப்புகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றதை பார்த்திருப்போம். ஒரு முறை நீங்க அதை எடுத்து பாத்துக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக எப்படி சொல்றாங்க பாருங்க. கிரேக்கம், ரோமபுரி, எகிப்து இந்த நாடுகளுக்கெல்லாம் அரிசி, மயில் தொகை, சந்தனத்தெல்லாம் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. அரிசி, மயில் தொகை, சந்தனம் எல்லாமே. கூடுதலாக கிமு 10ஆம் நூற்றாண்டுல சாலமன் அப்படின்ற அரசன் அவங்களுக்கு யானை தந்தம், மயில் தொகை, வாசனை பொருள்கள்லாம் தமிழகத்துல இருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த நூற்றாண்டு முக்கியம். கிமு 10ஆம் நூற்றாண்டு சாலமன் அப்படின்ற அரசனுக்கு எந்தெந்த பொருள்கள் எல்லாம் போயிருக்குன்னா யானை தந்தம், மயில் தொகை, வாசனை பொருள்கள். அது போல சாவக நாடு இருக்கு இல்லையா, அந்த நாட்டு கூடையும் தமிழகத்துக்கும் வணிக தொடர்பு இருந்தது அப்படின்ற குறிப்புகளும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதே சாதுவன் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு நினைவுக்கு வருவாங்க, எந்த நூல் நினைவுக்கு வரும்? கடற்கடந்து வணிகம் செஞ்சுட்டு வருவாங்க இல்லையா, மணிமேகலை சரிங்களா. சாதுவன் அவங்க நம்மளுக்கு நினைவுக்கு வருவாங்க, ஆதிரையோட தொடர்புபடுத்தி அந்த கதை வந்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா. அடுத்ததாக நம்மளோட மொழியோட தொன்மை பத்தி சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் வரதுக்கு முன்னாடியே தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு மூன்று தமிழ்ச் சங்கங்கள் தெரியும், 4ஆம் தமிழ்ச்சங்கம் பரிதிமார் கலைஞர் ராகவனார் ஊவேசா அவர்களோட தலைமையில, நம்ம பாண்டித்துறை அவங்களோட மேற்பார்வையில நடத்திருப்பாங்க. பாஸ்கர சேதுபதி அவங்களோட தலைமையில, பாண்டித்துறை அவர்களோட மேற்பார்வையில, பரிதிமார் கலைஞர், ஊவேசா அவர்கள், ராகவனார் இந்த பேராசிரியரோட உதவியோட 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைச்சிருப்பாங்கன்னு பாத்திருப்போம். அப்ப தனிநாயகம் அடிகள் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இதெல்லாம் முன்னாடியே இருந்ததுதான், எந்த ஒரு மொழியோடையும் ஒப்பிடவே முடியாது நம்மளோட தனி தமிழ் மொழியோட சிறப்புகளை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப தமிழ்ச்சங்கம் இருந்த செய்திகள் வந்து முன்பே இந்த தகவல்கள் இருக்கு அப்படின்றத மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க யாருன்னா தனிநாயகம் அடிகள் தான். இந்த மாதிரி மரபு செய்திகள் வேற எங்கேயுமே இருக்காது, தமிழ் மொழியை தவிர மரபு செய்திகள் வேற இதுல இருக்காது அப்படின்னு தனிநாயகம் அடிகள் சொல்லியிருப்பார். அடுத்து பாடல் வரிகள்லாம் பார்க்க போறோம். தமிழ் எழு கடல் அப்படின்னு சொன்னோன்னா யார நினைவுக்கு வருவாங்க? இந்த பாடல் பாட்டு பூரநானூர்ல மிகச்சிறப்பு சரிங்களா. தமிழ் எழு கூடல், இந்த மதுரை பார்த்திருப்போம், மதுரை மாநகர் பத்தி, தூங்கா நகரம் அப்படின்ற தலைப்பு நம்ம பார்த்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு 7ஆம் வகுப்புல இருக்கும்னு நினைக்கிறேன். தூங்கா நகரம் அப்படின்றதுல மதுரை பத்தி முழுமையாக சொல்லியிருப்பாங்க. தமிழ் எழு கூடல் புறநானூர் அவர்கள், புறநானூர்ல நக்கீரனார் அவர்கள். தமிழ் வேலி அப்படின்றது எதுல அமைஞ்சிருக்கும்? எட்டு தொகைதான், பரிபாடல் சரிங்களா. இசை பாடல், இசை மிக்கது, நுணுக்கங்கள் மிக்கதுன்னு படிச்சிருக்கோம். அகம்புறம் என்று அமைந்திருக்கும் பாடலான பரிபாடல் சரிங்களா. கூடலில் ஆய்ந்த ஒந்தி தமிழின், கூடலில் ஆய்ந்த ஒந்தி தமிழின் இது எதில் இடம் பெற்றிருக்கும்? மணிவாசகம். மணிவாசகம் திருவாசகத்துல இடம்பெற்றிருக்கும் சரிங்களா. மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் மணிவாசகம் சரிங்களா, திருவாசகத்துல இடம்பெற்றிருக்கும், மிகச்சிறப்பு. அந்த திருவாசகத்துல இருக்க பாடல் எண்ணிக்கை பார்த்திருப்போம் இல்லையா, சொல்லுங்க பார்ப்போம்.
இப்பதான் தொடக்கத்துல பாத்துட்டு வந்திருப்போம். திரிவாசகத்தில் இருக்க பாடல்களின் எண்ணிக்கை இரண்டு எண்ணிக்கை சொல்லியிருப்போம். அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு அல்லது 58 அப்படின்னு பாத்திருப்போம். புத்தகங்கள்ல 58 இருக்கு, ஆனா குறிப்புகள்ல 56 அப்படின்னு இடம் பெற்றிருக்குன்னு பாத்துப்போம். அதுல கூட 51 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. சிவபுராணம் தொடங்கி அச்சோபத்து வரைக்கும் இருக்கும். அதுல நம்ம புத்தகத்துல திருச்சதகத்துல 5வது பிரிவுல தான் மெய்தான் அரும்பி விதிர்விதித்து உன்விரை யார் கலர்க்கன்னு இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு பாத்திருப்போம். சரிங்களா, அது மிக முக்கியமானது, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த திருவாசகம் படிச்ச இடத்துல போய் எழுதி வச்சுக்காங்க. கூடலில் ஆய்ந்த ஒந்தி தமிழன் அப்படின்னு சொல்ல தமிழின் அழுந்ததாக. நம்மளுக்கு இந்த வணிகம் தொடர்பானனா ஒரு நூல் வந்து எளிமையா நினைவுக்கு வரும். எந்த நூல் வந்து வாணிபம் தொடர்பா பேசும்? கடல் கடந்து வாணிபம் செஞ்சிருக்காங்க. பட்டின பாலை, மதுரை, காஞ்சி, சிறுபானாற்று படை எல்லாமே நினைவுக்கு வரும். இதுல சோழர்களுக்கு எது பாண்டியர்களுக்கு எது அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும். சரிங்களா, நம்ம சோழரை பார்த்துட்டோம்னா பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சியும் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வரிகள் கொடுத்திருப்பாங்க. ஒரு நிமிடம், நன்று. அப்ப அந்த பட்டின பாடல எப்படி வரிகள் இடம் பெற்றிருக்குன்னா, நீரின் வந்த நிமிர் பருதி புறவியும், இப்ப அந்த குதிரைகள்லாம் இருக்கு இல்லையா, அது அழகா உபமைப்படுத்திருப்பாங்க. இது பட்டின பாடல இடம் பெற்றிருக்கும், மிக முக்கியமானது. இப்ப ஒரு வார்த்தை சொல்றேன், வரிகள் சொல்றேன், இது எதுல இடம் பெற்றிருக்குன்னு சொல்லலாம். விளைந்து முதிர்ந்து விழுமுத்து அப்படின்றது எதுல வரும்? நற்றினை அல்ல, பாண்டியர்கள் வந்தாச்சு. இதுக்கு முன்பே நான் உதாரணம் கொடுத்து விட்டேனே, முத்து முத்து விளைவிக்கிறத பத்தி. முத்து விளைவிக்கிறத பத்தி ரெண்டு சொல்லியிருக்கோம். கொற்கையில வந்து முத்தின் சிறப்பை பத்தி ரெண்டு சொல்லியிருப்பாங்க. எதுலனா மதுரை காஞ்சிலையும் சிறுபானாற்று படையிலையும். இப்ப நான் சொன்ன வரிகள் மதுரை காஞ்சில இடம்பெற்றிருக்கு. சரிங்களா, வாணிகம் வந்துட்டாலே நம்ம வந்து இந்த சைடு வந்துடணும், நச்சினையை விட்டுட்டு இங்க வந்துடணும். நம்ம பட்டின பாலை, மதுரை, காஞ்சி, சிறுபானாற்று படை இந்த சைடு வந்துடும். சரிங்களா, இது மிக முக்கியமானது. விளைந்து முதிர்ந்து விழும் முத்து அப்படின்ற எதுல இடம் பெற்றிருக்கா, மதுரை காஞ்சிதான். நீங்க 9வது வகுப்புல கடல் வாணிபம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து ஒரு முறை பாத்துருங்க, அப்ப நினைவு கொஞ்சம். அப்ப கொற்கையில முத்து விளைவித்ததை பத்தி சொல்றது ரெண்டு, என்னன்னா சிறுபானாற்று படையும் மதுரை காஞ்சியும். அதுல குறிப்பா இந்த முத்துக்கான வரிகளை சொல்றது வந்து நம்மளோட மதுரை காஞ்சிதான். சரிங்களா, இந்த வெளிநாட்டு அறிஞர் ஒருத்தர் சொல்லிருப்பாரு இல்லையா, இந்த மாதிரி முத்து விளைவிச்சிருக்காங்க அப்படின்றத யாரு சொல்லிருப்பாங்க? வெனிஸ் நாட்டு நாட்டாப்பு மார்க்கோ போலோ அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அதை ஒரு முறை எடுத்து பார்த்துட்டா நம்மளுக்கு நினைவு. இசை மரபுகள் பத்தி நிறைய நூல்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியம், சங்க இலக்கியமாகட்டும், சிலப்பதிகாரமாகட்டும், அந்த ஆடல் மணிமேகலையா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே இசை குறிப்புகள் இருக்கும். அதுல ஒன்றா இருக்க நரம்பின் மறை அப்படின்றது தொல்காப்பியத்துல இருக்கு. நரம்பின் மறை அப்படின்றத தொல்காப்பிய நூல் வந்து நம்மளுக்கு எடுத்து என்பது மிக முக்கியம். அப்போ இசை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாட்டியம் ஆடுறவங்க இருந்திருப்பாங்க, அதற்கான கலைஞர்கள், இசை கலைஞர்கள் இருந்திருப்பாங்க. அவங்கள பாணன், பாடினி, கூத்தன், விரளி, ஆண்பார், பெண்பார் தனியா பிரிச்சு சொல்றாங்க. பாணன், பாடினி, கூத்தன், விரளி இதெல்லாமே வந்து இசை கலைஞர்கள். அப்ப சிறந்த பாடல்கள் மட்டும்தான் இருக்கான, ஒப்பாரி பாடல்களும் இருக்கு. அந்த ஒப்பாரி பாடல்னா நம்ம இப்ப சொல்ற ஒப்பாரி பாடல்கள் கிடையாது. இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்ல, இவங்களுக்கு இவங்களை போல வேற யாருமே இவங்களுக்கு நிகரா யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இறந்தவங்களை பாடுறதுதான் ஒப்பாரி பாடல். அப்படின்னா இவருக்கு ஒப்பார் ஒருவரும் இல்லர் அப்படின்னு சொல்லி இறந்தவர்களை வந்து வச்சு பாடுறது. அடுத்ததாக ஒரு வரிகள் சொல்லலாம், இதுவும் எதுல இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். நீங்க பண்ணொடு தமிழொப்பாய், பண்ணொடு தமிழொப்பாய், இசையையும் தமிழையும் மிகச்சிறப்பு தேவார பாடல்கள். இந்த தேவாரம் அப்படின்றது 12 திருமுறைகள்ல எந்த எண்ணிக்கை வரைக்கும் வரும்? தேவாரம் அப்படின்னா நம்ம அந்த 12 திருமுறைகள்ல ஒரு எண்ணிக்கை சொல்லுவோம் இல்லையா, ஒரு 3 பேர் எழுதியிருப்பாங்க, 7 1 7 வரைக்கும். சரிங்களா, மிகச்சிறப்பு, அதை நம்ம பார்த்துக்கணும். திருஞான சம்பந்தர், அப்பர் அவர்கள், சுந்தரர் அவர்கள் எழுதியிருக்கிறதுன்னு பார்த்துருக்கோம், மிக முக்கியமானது. அடுத்ததாக திருவள்ளுவரும் இந்த இசை நுணுக்கங்களை எழுதியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா யாழினிது குழலினிது, அந்த சொல்லாடல்கள்ல ஒரு குரல் எழுதியிருப்பாங்க, அந்த குரல் நீங்க குறிச்சுக்கலாம். குழலினிது யாழினிது
என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இன்னும் இந்த காலகட்டங்களில் கூட நிறைய பேர் இந்த பெயர்கள் வைப்பாங்க அவங்களோட குழந்தைகளுக்கு. குழலினிது யாழினிது, இப்ப குரல் என்னன்னு பார்த்தோம்னா, குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அப்ப மக்கட்பேரோட அதிகாரம் சொல்லுங்க பாப்போம். எண்ணிக்கை மிக எளிமையானதுதான். மக்கட்பேரு, சரி, குறளோட எண்ணிக்கை சொல்றேன், நீங்க அதிகாரம் சொல்லுங்க. 66 குறளின் எண்ணிக்கை. அதிகாரம் சொல்லுங்க. 7வது அதிகாரம், சரிங்களா. மக்கட்பேரு என்பது 7வது அதிகாரம். இந்த குறளுக்கான பெயர் என்னன்னு பார்த்தோம்னா, தன்னோட குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட மழலை சொல் சிறப்பானது இனிமையானது அப்படின்றத பொருள் புரிஞ்சுக்காம இந்த யாழும் அந்த குழலும் வாசிக்கிற இசை வந்து பொருள் புரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்ப தன்னோட குழந்தையோட மழலை சொல்லோட இனிமை தெரியாதவர்கள் அந்த யாழ் குழல் அதோட இனிமை மிகச்சிறப்பா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சரிங்களா. புதல்வரை பெறுதல், புதல்வரை பெறுதல் அப்படின்றதுல இடம் பெற்றிருக்கும், சரிங்களா. அடுத்த குறிப்பாக அறத்த அடிப்படையை வச்சுதான் நம்ம தமிழர்கள் வாழ்ந்திருப்பாங்க, அதுவும் மிக முக்கியமானது. அறத்த வச்சுதான் வீடு பேரவை அடைய முடியும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு அப்படியே ஒவ்வொரு படிநிலைகளா போகும், மிக முக்கியமானது. அதே போல அறத்திற்கு தான் அன்பு சார்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அறத்திற்கு தான் அன்பு சார்ந்திருக்கும் அப்படின்ற குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததாக புறப்பாடல் வந்து ஒரு பாடல் வரிகள் சொல்லுது, அது என்னன்னு கேட்டுக்கலாம். களிறு எரிந்து பெயருதல் காலைக்கு கடனே, களிறு எரிந்து பெயருதல் காலைக்கு கடனே, இந்த குறிப்பு எதுல இடம்பெற்றிருக்குன்னா புறப்பாடல இடம்பெற்றிருக்கு, அது முக்கியமானது. அப்ப ஒவ்வொரு மாசாத்தியார் அவர்கள் எப்படி பாடுறாங்கன்னு பாருங்க. அந்த பெண்ணோட வீரத்தை பாடுவாங்க, நம்மளுக்கு தெரியும் இந்த கதைகள். அந்த முதல் நாள் வந்து தன்னோட கணவனை இழந்துருவாங்க, ஒவ்வொரு தன்னோட தந்தையை இழந்து கணவனை இழந்து சிறு பிள்ளையா இருக்க தன்னோட மகனையும் போர்க்களத்துக்கு அனுப்புவாங்க, சரிங்களா. அந்த ஒக்கூர் மாசாத்தியார் அவர்கள் திறம்பட பெண்ணோட வீரத்தையும் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பாடம் பாத்தீங்கன்னா அனைத்து செயல்களையும் பழந்தமிழர்களோட வாழ்க்கை முறைகளை பத்தி மிக சிறப்பாக தெள்ள தெளிவா எடுத்து எம்புற வரிகளா இருக்கும். அதிகமான பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கு, அதனால நம்ம அதையும் பாத்துக்கணும். அந்த குறிப்பெடுத்து பாருங்க. இந்த வரிகள் வேற எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா, இல்ல இந்த நூல்கள் வேற எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பாத்தோம்னா அதையும் சற்று எடுத்து பாத்துருங்க, அப்பதான் நம்மளுக்கு மறக்காம இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வில்லிபுத்தூரார் பத்தி பாத்திருப்போம். இப்பவே நம்ம அந்த வணிகம் அப்படின்ற இடத்துல வரப்போ 9ஆம் வகுப்புல முன்பு படிச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து பார்த்துட்டு அந்த இடத்துல போய் குறிப்பு எழுதிட்டோம்னா நம்மளுக்கு நிரந்தரமான நினைவாக அது மாறிவிடும், சரிங்களா. இன்றைய வகுப்பு சிறப்பா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கேள்விகளும் நம்ம இடையூடாக கேட்டுட்டோம், அதனால உங்களுக்கு மறக்காம இருந்திருக்கும். சற்று நேரமும் அதிகமாயிடுச்சு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வகுப்புல இன்னொரே ஒரு துணைப்பாடம் இருக்கு, அதை பார்த்துட்டு எப்படி அமையிருக்குன்னா எப்பயும் போல புதிய புத்தகத்துல இருக்க கேள்விகள் வினாக்களாக தொடுத்தோம் அப்படின்னா தேர்வுக்கும் நம்ம படிப்பதற்கும் நினைவு வச்சுவதற்கும் எளிமையாக அமையும், சரிங்களா. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி அக்கா. நன்றி.